இன்றைக்கு கனாத்திரம் உரைத்த காதுக்கு நாம் போகப் போகிறோம். தேவந்தி என்று உறுதி, அவள் கண்ணகியினுடைய தோழியாக சித்தரிக்கப்படுகின்றாள் சிலப்பதிகாரத்தில். அவள் எப்படி வந்தாள், அவள் கண்ணகிக்கு எப்படி தோழி என்றெல்லாம் பார்க்கிற பொழுது, மாலதி என்று சொல்லி ஒரு பெண், அவள் சக்களத்தினுடைய குழந்தைக்கு பால் கொடுத்தாள். சக்களத்தினுடைய குழந்தையை எடுத்து அவள் பால் கொடுக்கிற பொழுது குழந்தை பாலை குடித்து விக்கி குழந்தை இறந்து விட்டது. குழந்தை இறந்து விட்ட காரணத்தினாலே இனிமேல் சக்களத்தி வந்தால் குழந்தை இறந்து விட்டது அறிந்தால் நிலைமை என்ன ஆகுமோ என்றி காவிரிப்பும் பட்டினத்தில் இருக்கிற எல்லா கோட்டங்களிலும் போய் வழிபட்டாள். எல்லா கோட்டங்களிலும் போய் வழிபட்டதற்கு பிறகு பாண்டசாத்தன் என்று சொல்லக்கூடியவனுடைய சன்னிதானத்திலே வந்து நின்று பாண்டசாத்தனிடத்திலே வேண்டினாள். பாண்டசாத்தனிடத்திலே அவள் வேண்டிக் கொண்டு நிற்கிற பொழுது இடாகினி என்று சொல்லக்கூடிய பேய் வந்து அவள் கையில் இருக்கிற குழந்தையை பறித்து கொண்டு போய்விட்டது. இடாகினி பேய் கையில் இருந்த குழந்தையை பறித்து கொண்டு போனது பிறகு இடி ஓசை விழுந்த நாகம் போல அவள் அஞ்சி அலறி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து பாண்டசாத்தனுடைய கோவிலிலே நின்று அவள் வழிபடுகின்றாள். பாண்டசாத்தன் சொன்னான், போ, நீ வழியிலே போகிற பொழுது ஒரு நல்ல அழகான காட்டில் போய் ஒரு காட்டில் எழில் மிகுந்த மலர்கள் பூத்து கிடக்கக்கூடிய ஒரு சோலையில் ஒரு குழந்தை நீ கிடைக்கப் பெறுவாய் என்று சாத்தன் அவளுக்கு வழி அனுப்பி வைத்தான். அவள் நடந்து போகிற பொழுது நல்ல சோலை ஒன்றில் அந்த சாத்தனே குழந்தையாக வந்து பிறந்து கிடந்தான். அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அவள் சக்களத்தியிடத்திலே கொடுத்தாள். அந்த குழந்தை முறையாக வளர்ந்ததற்கு பிறகு அந்த குழந்தை சாத்தனாக சித்தரிக்கப்பட்ட அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த குழந்தைதான் தேவந்தியை கல்யாணம் செய்து கொண்டது. தேவந்தியை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய சொந்த உருவத்தை ஒரு நாள் காட்டி அந்த பாண்டசாத்தன் மறைந்து போய்விட்டான். அவள் கணவனை தேவந்தி இழந்து விட்டாள். இந்த தேவந்தி என்று சொல்லக்கூடிய கணவனை இழந்தவள் கண்ணகிக்கு வந்துற்ற துயரை போக்குவதற்காக நெல் பூளை அருகு எல்லாம் போட்டு அருகதே பாண்டசாத்தனுடைய கோவிலிலே போய் வழிபட்டு கண்ணகியை சந்தித்து, நீ விரைவில் கணவனை திரும்ப பெறுவாய், கணவன் மீண்டும் உனக்கு விரைவில் வந்து சேருவான், நீ நம்பு என்று சொல்லி சாத்தனுடைய கோவிலிலே வழிபட்டவள் கண்ணகியை போய் பார்த்து தேவந்தி சொன்னாள். அப்பொழுது கண்ணகி சொன்னாள், நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவு சில வேளைகளிலே பலித்து விடுகிறது. சில வேளைகளிலே எக்ஸ்ட்ரீமாக பல பேர் கனவு காணுவார்கள், அது பலிக்காமல் போய்விடுகிறது. அவள் சொன்னாள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவின்படி நானும் என்னுடைய கணவன் கோவலனும் ஒரு பெரிய நகரத்திற்குள்ளே நுழைந்தோம். வியாபாரம் நிமித்தமாக என்னுடைய கணவன் வெளியில் சென்றான். அவன் அங்கே அவனுக்கு ஒரு பெரிய பழி வந்து சேருகிறது. நான் நீதி கேட்பதற்காக மன்னவனிடத்திலே போய் வழக்குரைக்கிறேன். மன்னவனிடத்திலே போய் நீதி கேட்டு வழக்குரைத்ததற்கு பிறகு அந்த மன்னவனும் அந்த மன்னவன் இருந்த மாநகரமும் தீயால் சூழ்ந்து விடுகிறது. ஒரு பெரிய அழிவு அங்கே ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை. அதற்கு பிறகு நான் அடைந்த உயர்ந்த நிலையை எண்ணி பார்த்தால் எனக்கு சிரிப்பித்தான் வருகிறது என்று கண்ணகி தான் கண்ட கனவை தேவந்தியிடத்திலே பேசுகிறாள். இதைத்தான் இளங்கோவடிகள் கனாத்தரம் உரைத்த காதை என்று இந்த காதையை தொடங்குகிறார். ஆகவே ஒரு காப்பியத்தை கொண்டு செல்லும் பொழுது இதெல்லாம் சேர்க்க வேண்டியது. ஒரு காப்பியத்தை விரிவுபடுத்தும் பொழுது இப்படியெல்லாம் சில லாஜிக், சில சிஸ்டம், சில அணுகுமுறைகளை எல்லாம் வைத்தால்தான் காப்பியத்தை கொண்டு போக முடியும். கனாத்திரம் உரைத்த காதையில் தேவந்தி இடத்திலே கண்ணகி இப்படி பேசுகிறாள். இந்த நாட்டிலே கனவுகளை மையமாக வைத்து காப்பியங்கள் எழுதப்பட்டதுண்டு. திருவனந்தபுரத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துறை தலைவராக பணியாற்றிய டாக்டர் சாமி சுப்பிரமணியன் அவர்கள் இலக்கிய கனவுகள் என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்தில் எங்கெங்காம் கனவுகள் வருகிறது என்று பதிவு செய்து டாக்டர் சாவி சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஆங்கில இலக்கியத்திலே ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜூலியஸ் சீசர், அந்த ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜூலியஸ் சீசரிலே கனவு வருகிறது. அந்த சீசர் என்று சொல்லக்கூடிய மாமன்னன் படுக்கையிலே தூக்கம் வராமல் புரண்டு கிடக்கின்றான். அவன் தூக்கம் வராமல் படுக்கையிலே புரண்டு கிடக்கிற பொழுது அவனுடைய மனைவி கல்வார்னிகா ஒரு கனவு காணுகின்றாள். அந்த கனவை கண்டு அவள் அலறுகிறாள். அவள் சொன்னாள், ஏதோ உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது,
எந்த கட்டத்திலும் நீங்கள் வெளியே போகக்கூடாது என்று கால்பார்னிகா சீசரினுடைய காலிலே மாலையாக விழுந்து கெஞ்சுகிறாள். அப்பொழுதுதான் ஜூலியஸ் சீசர் சொன்னான், எனக்கு ஒன்று ஆபத்து வராது என்று. இல்லை, நான் கண்ட கனவின் நிமித்தம் உங்களுக்கு பெரிய ஆபத்து வருகிறது, நீங்கள் வெளியே போகக்கூடாது என்று அவனை வைராக்கியமாக பிடித்து வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கிறாள். அடுத்த நாள் அவன் செனட்டு சபைக்கு போக வேண்டும். சீசர் செனட்டு சபைக்கு போக வேண்டிய சீசரை அவன் வரமாட்டான், அவருக்கு இங்கே உடல்நலம் சரியில்லை என்று ஆண்டனியின் மூலமாக சபைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே செனட்டிற்கு அவன் போக மாட்டான் என்று கருதி கொண்டிருந்தால் மனைவி கல்பார்னிகாவினுடைய வற்புறுத்தலையும் தாண்டி சபைக்கு போய்விட்டான். ஜூலியஸ் சீசர் போன இடத்திலே கொல்லப்பட்டான். இது ஜூலியஸ் சீசர் கதையில் ஷேக்ஸ்பியர் காணுகிற கனவு. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் காட்சி படலத்தில் திரிசடை ராவணனுடைய வீழ்ச்சியை தான் கனவாக கண்டதை சீதையை சந்தித்து திரிசடை பேசுகிறாள். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க அதிபராக கொடிகட்டி பிறந்தவன், கருப்பு நீக்குரோக்களுக்கு விடுதலையை பெற்றுத் தந்தவன். ஓ மை காட், இஃப் ஐ காட் எ சான்ஸ் ஐ வில் ஹிட் இட் ஹார்ட். ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று மண்குடிசையிலே பிறந்து வெள்ளை மாளிகையிலே உட்கார்ந்து அந்த கருப்பிரி குரோக்களின் துயரங்களை போக்கி அந்த மகத்தான மனிதன், ஜனநாயகத்தின் மாண்புரை தந்த மனிதன், தன்னுடைய டைரியிலே தான் இறந்து போவதாக கனவு கண்டதை அவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே கனவு ஒன்று கண்டுவிட்டாள் கண்ணகி. இந்த கனவை அவள் தேவந்தி இடத்திலே சொன்னாள். அப்பொழுது இந்த கனவு கண்டு விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு தேவந்தி அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறாள். இப்பொழுது என்ன வருகிறது? தேவந்தியும் கணவனை இழந்தவள், இவளுக்கும் கண்ணகிக்கும் கணவன் பக்கத்தில் இல்லை. அதாவது துன்பப்படுகிறவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். இது மனிதனுடைய பலவீனம் அல்ல, மனிதனுடைய இயல்பான குணம். துன்பப்படுகிறவர்கள் ஒன்று சேர்வார்கள், இன்பப்படுகிறவர்கள் அந்த இன்பத்துக்கு தகுந்தது மாதிரி ஒன்று சேர்வார்கள். SSLC தேர்வில் 330 மார்க் தான் கிடைச்சிச்சுன்னா அப்பா திட்டுவார், என்னது 330 மார்க் வாங்கியிருக்க, நீ எல்லாம் மனுஷனா? உன்னை வளர்த்த நேரம் ஒரு மாட்டை வளர்த்திருக்கலாம், 10 பாலாவது கறந்து தந்திருக்க நாயே அப்படின்னு மகரை திட்டுவார். ஆனால் அவன் சொல்லுவான், நான் தான் 330 மார்க் வாங்கியிருக்கணும், எதிர்த்த வீட்டில் லட்சுமி காண்ட வாங்கின மார்க் அப்பாக்கு தெரியுமா, 300 மார்க் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த நாட்டில் மார்க் குறைந்த மாணவர்கள் தன்னை விட மார்க் குறைந்தவர்களை நினைத்து தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதைப் போல கணவனை இழந்து தத்தளிக்கக்கூடிய, கணவன் இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய கண்ணகிக்கு தேவந்தி ஆறுதல் சொல்லுவது மாதிரி சொன்னாள். கவலைப்படாதே, கணவனை இழந்து தத்தளிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டிலே ஆறுதல் கிடைக்காமல் இல்லை. கடற்கரையில் நெய்தல் நிலப்பரப்பில் நல்ல தாளம்பு மலர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் அங்கே நாம் சென்றால் சோமகுண்டம் சூரியகுண்டம் என்று ரெண்டு பொய்கைகள் இருக்கின்றன. அந்த பொய்கைக்கு நீயும் நானும் செல்வோம். அந்த பொய்கையிலே மூழ்கி எழுந்தால், அம்பொய்கையிலே மூழ்கி எழுந்ததற்கு பிறகு காமவேல் கோட்டத்திலே போய் தரிசனம் செய்தால் இழந்த வாழ்க்கை, இழந்த சொர்க்கம் இங்கே மட்டுமல்ல, மறுமைக்கு போனாலும் அது நமக்கு சித்தியாகும். அந்த சோமகுண்டம் சூரியகுண்டம் என்கிற பொய்கையில் மூழ்கி காமவேல் கோட்டத்தை தரிசிப்போம் என்று சொல்லி தேவந்தி கண்ணகிக்கு சொல்லுகிறாள். இங்கேதான் கண்ணகியின் பெருமை வருகிறது. கண்ணகி அப்பொழுது சொன்னாள், சோமகுண்டத்திற்கும் சூரியகுண்டம் என்கிற பொய்கையிலும் மூழ்கி காமவேல் கோட்டத்தை போய் தரிசித்து கணவனை அடையலாம் என்று சொன்னபொழுதவள் சொன்னாள், பீடன்று. இங்கேதான் கண்ணகி பெருமை பொங்க பேசுகிறாள். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, இளங்கோபடிகள் அதைத்தான் இங்கே பதிவு செய்கிறார். பீடன்று, தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதழுவான் பெய்யன பெய்யும் மழை. இந்த திருக்குறளுக்கு இந்த நாட்டில் 10-15 உரையாசிரியர்கள் 15 வகையாக உரை எழுதியிருக்கிறார்கள். பெண்ணை இந்த நாட்டிலே அடிமை பொருளாக சிந்தித்த பாவம் அல்லவா, சிந்தித்த மனோபாவம் அல்லவா இந்த திருக்குறள் என்று பல பேர் பேசுவார்கள். திருக்குறள் இந்த நாட்டில் ஆணாதிக்கத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்கு இருந்த குறள் தான் சாட்சி. தெய்வத்தை தொழாமல் இந்த நாட்டில் கணவனை தொழுதெழுதால் என்று கணவன் இந்த நாட்டில் தொழுவதற்குரியவன் என்று பேசுவார்கள். ஆனால் கணவனுக்கு இருக்கிற மரியாதையை கொடுப்பது என்பது ஆணாதிக்கமாகாது. ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பதுதான் சுயமரியாதை.
ஒருவருக்கொருவர் மதித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் சகோஜமாக சகஜமாக அன்யோன்யமாக பழகுவதுதான் வாழ்க்கை. கண்ணகியிடத்திலே சொன்னார்கள், சோமகுண்டத்திலே போய் மூழ்கலாம், சூரியகுண்டத்திலே போய் மூழ்கலாம், காமவேல் கோட்டத்திலே போய் வழிபடலாம், இழந்த கணவரை பெறுவாய் என்று சொன்ன பொழுது கண்ணகி சொன்னாள் பீடன்று. அது எனக்கு பெருமை தருகிற காரியமாகாது, அதை தவிர்த்துக் கொள்வோம், வேண்டாம் என்று கண்ணகி சொல்லிவிட்டாள். கண்ணகி இந்த இடத்திலே பீடன்று என்று சொன்ன பொழுது அந்த நம்பிக்கையில் அவள் ஆழ்ந்து விடவில்லை. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு சாமி குறி சொல்றான்னா படையெடுத்து போயிடுறான். அங்க போனா இது கிடைக்கும்னா அங்க போய் போட்டுருதான். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிணத்துல கொண்டு போய் ஒரு ரூபா போட்டுட்டா நினைச்சது நடக்கும்னா எல்லாமே கொண்டு போய் ஒரு ரூபா போடுறான். மூட நம்பிக்கை இந்த நாட்டில் இன்னைக்கு பெருகி போச்சு. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னால கணவனை இழந்து தத்தளிக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல சோமகுண்டம் சூரிய குண்டத்தில் போய் பொய்கையில மூழ்கி காமவேல் கூட்டத்தை வழிபட்டால் இழந்த வாழ்க்கை இழந்த கணவன் இழந்த செல்வம் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னபொழுது வேண்டாம்னு சொன்னாலே இந்த காலத்துல பார்க்க முடிகிறதா? ஆசிரமத்தை இந்த அறியாமையில சிக்கி இருக்கக்கூடிய மக்களை நம்பியே பல பேர் இந்த நாட்டில் ஆசிரமத்தை நிறுவுகிறார்கள். வாழ்க்கைன்னா அப்படி வாழ்க்கை. ஆசிரமத்தை அமைத்தவனுடைய வாழ்க்கையை போய் பார்க்கிற பொழுது எப்பா சொர்க்கலோகம் போல அமைச்சிருக்கான் மடங்கள் எல்லாம். எனக்கே சில வேளைகளிலே சலிப்பு வருகிற பொழுது நானும் ஒரு ஆசிரமத்தை தொடங்கி விடலாமா என்று யோசிக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நமக்கு வாழ்க்கை போராட்டம். கொசு கடிச்சா கொசு விருத்தி வாங்க முடியல, மின்சாரம் இல்லைன்னா ஒரு ஜெனரேட்டர் வாங்கி வைக்க முடியல, குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்றால் குழந்தைகளினுடைய தேவைக்கேற்ப இந்த நாட்டில் அதை வாங்கி கொடுக்க முடியல. இந்த நாட்டில் நமக்கு எல்லா விதமான வசதிகளையும் தேடிக்கொள்ளுகிற வாய்ப்பு இந்த நாட்டில் தினசரி உழைத்தால் கூட நமக்கு சித்திப்பதில்லை. ஒன்றும் உழைக்காமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு குறி சொல்லுகிறோம் என்கிற பெயரால் நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த நாட்டில் ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய கொள்ளை கூட்டம் சமயத்தின் பெயரால் இந்த நாட்டு மக்களை சதிக்கிடங்கில் தள்ளி அந்த சதிக்குழியிலே போய் விழுந்து விடக்கூடிய மக்களின் தொகை நாளுக்கு நாள் பெருகி வரக்கூடிய இந்த யுகத்திலே நாஞ்சில் சம்பத்து சொல்லுகிறேன், கணவரை இழந்ததற்கு பிறகு சோமகுண்டம் சூரியகுண்டம் என்கிற பொய்கையிலே போய் மூழ்கி காமவேல் கோட்டத்தை போய் தரிசித்தால் இழந்த கணவனை பெறலாம் என்று சொன்னபொழுது பீடன்று என்று பேசினாள் என்றால் மூட நம்பிக்கை கள்ளியை வெட்டி சாய்த்த ஒரு பகுத்தறிவு பெண்ணாக கண்ணகியை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பீடன்று சொல்லிட்டார் கண்ணகி. பெருமையில் இது ஒரு உன்னதமான இடம். இந்த இடம் இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருவன் வந்து சொன்னான், கோவலன் வந்துட்டான். கோவலன் வருவான்னு அங்க காத்துட்டு இருக்கா மாதவி. மாலை மாறார் ஆயினும் காலை காண்போம்னு அங்க மாதவி காத்திருக்கிற. மாதவியினுடைய கடிதத்திற்கு மடலுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. கோவலன் இங்க வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான், பள்ளி அறைக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். கோவலன் வந்துவிட்டான் என்று ஒருவன் வந்து தகவல் சொன்ன உடனே அவா பள்ளி அறைக்குள்ள நுழைகிறாள். அப்பந்தான் இழந்த வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுகிறான். சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குந்தனைய செல்வத்தை எல்லாம் தொலைச்சிட்ட, வழி தெரியாம போன வழியிலெல்லாம் சிக்கி மாதவியோட பின்னால போய் குன்று போல செல்வம் ஒண்ணுமில்லாத வந்தவளா கண்ணகி, குன்று போல செல்வத்தை எல்லாம் நீ கொண்டு வந்த, என் முன்னோர்கள் ஈட்டி வைத்த செல்வத்தையும் நீ கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் சலம்புடர் கொள்கை சந்துடி ஆடி எல்லாவற்றையும் துளைச்சிட்டேன், அதையெல்லாம் நினைத்து ஏங்குகிறேன், அடுத்து என்ன செய்வதென்று தான் எனக்கு வழி தெரியல, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல கண்ணகின்னு தான் செய்த தவறை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளுகிறான். இங்கேதான் ஒரு மனிதன் உயருகிறான். எப்பொழுது தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அதற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறானோ அப்பொழுதே அவன் மனிதனாக பக்குவப்பட்டு விடுகிறான். நம்முடைய பலவீனம்னா பிடிச்சா பிடிச்ச பிடி, அதுல இருந்து ஒரு அடி இறங்குறது இல்லைன்னு பல பேர் வைராக்கியமாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் அப்படி இருந்தா குடும்பம் வந்து இனிக்காது. கணவன் மனைவிக்குள்ள உறவு வருகிற பொழுது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கலன்னா வாழ்க்கை இனிக்காது. இன்னைக்கு கோவலன் கொஞ்சம் இறங்கி வந்துட்டான். நான் என் வீட்டில் ரொம்ப இறங்கி போவேன், ஏன்னா நான் பாதி நாள் வெளியில சுற்றுவேன், நாலு நாள் வீட்டில் இருப்பேன். கொஞ்சம் அங்கேயும் போய் அன்னைக்கு கொஞ்சம் அடாவடித்தனம் காமிச்சோம்னா வீட்டில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்காது.
நாலு நாள் வீட்டில் இருப்பேன், ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் சினிமாவுக்கு அழைத்துட்டு போயிட்டான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு படத்தை பார்த்தேன், இரண்டாவது உலக மகாயுத்தம் என்ற ஆங்கில படம். நான் தமிழ் மீது ரொம்ப காதல் உள்ளவன் தான். ஆங்கில படத்தை பார்த்துட்டு தமிழ் படத்தை பார்க்கறதுக்கு பிடிக்கல. படமா எடுக்கிறான், எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இவனெல்லாம் ஒரே நேரத்தில் ஏதாவது செய்திருணுங்கிற அளவுக்கு ஆத்திரம் வருது. இந்த நாட்டில் காவல் படம் எடுக்கிறோம் என்கிற பெயரால் தொடர்ந்து 3 வருஷமா திரும்ப திரும்ப சொன்னதையே எல்லா இயக்குநர்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஆங்கில படத்தை பார்த்தால் ஏற்படுகிற எழுச்சியும் அந்த திருப்தியும் தமிழ் படத்தை பார்த்தால் கிடைக்கிறது இல்லை. அப்படி ஒரு ஆங்கில படத்தை பார்த்துட்டு நள்ளிரவு 12 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சினிமா பார்க்க போயிட்டான் என் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. நண்பர்களோட 4 நாள் வீட்டில் இருந்தா நம்மளை அழைச்சிட்டு ஒரு நாள் போகணும்னு தெரியல, நண்பர்களோட போயிட்டு வந்திருக்காரு, சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கதவை தட்டுக்கிறேன், திறக்க மாட்டேங்கிறா. தட்டி தட்டி பார்த்தேன், பிறகு கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் திறந்தா. நான் கேட்டேன், ஏன் இப்படி கதவை திறக்கல, வேற எவனாவது வந்திருந்தா திறந்திருக்க மாட்டேன், நீங்க வந்ததுனால திறந்தேன்ட்டான். அப்ப வேற எவனாவது வர்றானான்னு கேட்டு சண்டைக்கு போயிடணும்னு நினைக்கிறாவா. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட நிலைமைக்கு விட்டு கொடுக்கணும். நான் சரின்னு சொல்லிட்டு நான் அடங்கிட்டேன். கொஞ்சம் அடங்குவது என்பது ஆபத்து இல்லை. இந்த நாட்டில் அவன் சொல்லிட்டான், எல்லா செல்வத்தையும் தொலைச்சிட்டேன் கண்ணகி, சலம்புணர் கொள்கை சலதுடி ஆடி எல்லாம் இழந்தேன், இனி என்ன செய்வது என்று நான் யோசிக்கிறேன். அப்படி ஒரு மிகுந்த கவலை இருக்கிறது, தப்பா நினைச்சுக்கிடாதேன்னு சொல்லி கண்ணகியிடத்துல கோவலன் ஒரு வாக்கு மூலத்தை தருகிறான். அவள் சொன்னாள், சிலம்புளக்குள் எல்லாம் இழந்து விட்டதென்றா கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், இன்னும் இருக்கிறது சிலம்பு. சிலம்பு இருக்கிறது கொள்ளுங்கள்னு சொல்லுகிறாள். இன்னைக்கு இப்படி ஒரு பெண் சொல்லுவாளா? கேட்டதையெல்லாம் கலட்டி தருவாளா? சிலம்பை கலத்தி கொடுப்பதற்காக தலை குனிகின்றாள் கண்ணகி. இப்பவும் கேட்டா கிடைக்கும், தலை குனிவாள் சிலம்பை கலத்துவதற்கா? ஏதாவது கலட்டுவாங்க. இன்னும் எல்லாத்தையும் இழந்துட்டா. எவ்வளவு நகைகள் போட்டுட்டு வந்தவா கண்ணகி, எல்லாவற்றையும் இவன் கொண்டு தொலைச்சதுக்கு பிறகும் இழந்த வாழ்க்கை மீண்டும் மீட்பதற்கு என்ன செய்வது என்று யோசித்த பொழுது கவலைப்படாதீர்கள், சிலம்பு இருக்கிறது கொள்ளுங்கள் என்று தலை குனிந்தாள். சிலம்பை கலத்தப் போகிறாள். அவன் சொல்லுகிறான், மதுரைக்கு போயிடுவோம், இந்த சிலம்பை வைத்துக் கொண்டு மீண்டும் இது மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை நடத்துவதற்கல்ல என் கண்ணே, இந்த சிலம்பை வைத்துக் கொண்டு இழந்த வாழ்க்கையை மீட்பதற்கு, இழந்த செல்வத்தை மீட்பதற்கு, இழந்த இன்பத்தை துய்ப்பதற்கு, இனிமேல் வாழப்போகின்ற வாழ்க்கைக்கு இந்த சிலம்புதான் மூலதனம். இந்த சிலம்பை கொண்டு போய் மதில்கள் சூழ்ந்த மாடக்கூடல் மதுரை மாநகரம், தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மறைகின் மாநகர் மதுரைக்கு சென்று இந்த சிலம்பை விற்று அதிலே கிடைக்கக்கூடிய செல்வத்தை வைத்து புதிதாய் ஒரு வாணிகம் தொடங்கி புதைந்து போன வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு புறப்படுவோம் மதுரைக்கு, நீயும் என்னோடு வா என்று கண்ணகி அழைத்துக் கொண்டு பூம்புகாரை விட்டு புறப்படுகிறான் கோவலன். புறப்பட்டச்சு. புகார் காண்டத்திலிருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்துட்டது. இன்னைக்கு சில லாரியில் அள்ளி போட்டுட்டு போவாங்க பாருங்க, நாற்காலி கட்டில் அலமாரி மெத்த பண்டம் பாத்திரம், ஏன்னா வீடு ஜப்திக்கு போயிடும். அப்ப மனசு கவலையா இருக்கும் இதை பார்க்கும் பொழுது. வீடு ஜப்திக்கு போயிடும், 40,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பான், 18 வருஷமா கட்டல, 18 வருஷமா கட்ட முடியல, திருப்பி எவ்வளவு கட்டணும்னு கேட்டா 480,000 ரூபாங்கிறான். அதுக்கு பேரு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம். 40,000 ரூபாய் கடன் வாங்கி 18 வருஷம் கட்டலைன்னா 480,000 ரூபாய் திருப்பி கட்டணும். திருப்பி கட்டலைன்னு சொன்னா உடனே ஜப்தின் வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போயிடுறதுக்கு வந்துட்டான். வீட்டையே அவங்கிட்ட கொடுத்துட்டு வேற எங்கேயாவது போயிடுவோன்னு சொல்லி இரவோடு இரவாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு நம்முடைய பிறந்த ஊருக்கே போயிடுவேன்னு சொல்லி நகரப்புறத்திலிருந்து கண்விழிக்காத கிராமத்திற்கு புறப்பட்டு போகிறார்களே. கையிற நிலையில தத்தளிக்கிற குடும்பங்கள், கடன் வாங்கி திருப்பி அடைக்க முடியாமல் தத்தளிக்கிற குடும்பங்கள்,
எதையும் இந்த நாட்டில் சேமிக்க முடியாமல் எல்லா செல்வத்தையும் இந்த நாட்டில் செலவழித்து விட்டு இனிமேல் என்ன செய்வதென்று தத்தளிக்கின்ற குடும்பங்கள் நம்முடைய வீதிகளில் நாம் பார்க்கிறோமே. இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு கவலை வர வேண்டும். இதை பார்க்கிற பொழுது இதெல்லாம் மாறாதா என்று சொல்லக்கூடிய நிலைமையை மாற்றுவதற்கு நம்முடைய மனசு துடிக்கணும். எல்லாவற்றையும் இழந்துட்டு இனி ஒரு சிலம்பு இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு பூம்புகாரை விட்டு போறாங்க. இந்த மாதிரி காலமா? பஸ்ஸை பிடிச்சுக்கிட்டு உடனே 5 மணி நேரத்தில் போயிடலாமா? பூம்புகார் எங்கே இருக்கு? மயிலாடுதுறைக்கு அந்த பக்கத்தில் இருக்கு. பூம்புகார், மயிலாடுதுறை, கும்பகோணம், ஆடுதுறை, பாபநாசம், தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மேலூர் அப்படின்னு மதுரை போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆயின்னா பஸ்ஸில் ஏறி வந்துடலாமா? எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாத அந்த காலத்தில் புறப்படுறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. நடந்து பழக்கப்பட்டவளா? நடந்து பழக்கப்பட்ட நமக்கே, இந்த நாட்டில் இவ்வளவு வசதி இருக்கிற நமக்கே இன்னைக்கு நடக்க முடியுதா? எவனாவது நடக்கிறானா? விருத்தாசலத்திலிருந்து உளுந்தூர் போயிட்ட வரைக்கும் எவனாவது இன்னைக்கு நடந்து போகணும்னு நினைக்கிறானா? ஒன்றும் இல்லாதவன் கூட பஸ்ஸில் தான் ஏறி போறான். பிச்சை எடுப்பவனே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போறான். இப்போ இந்த நாட்டில் இடம் விட்டு இடம் பெயர்வதற்கு இந்த நாட்டில் வாகனங்கள் இல்லாத வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு நடத்த முடியல. நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க கட்சியில எங்க தலைவர் ஒரு நாள் முடிவெடுத்துட்டார், தமிழ்நாடு பூரா 1200 கிலோமீட்டர் நடந்துருவோம். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடக்கணும். நடக்கிறதுக்கு ஒரு விதி போட்டார். என்ன போட்டார்னு சொன்னா, நடக்கிறவங்க கடைசி வரைக்கும் கூட நடக்கணும். நடக்கிறவர்களுக்கு இந்த நாட்டில் நீரிழிவு நோய் இருக்கக்கூடாது, டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது, அவன் ஹார்ட் பேஷண்ட், இதய நோய் உள்ளவனா இருக்கக்கூடாது. 51 நாள் நடக்கணும், 1200 கிலோமீட்டர் கடைசி வரைக்கும் நடக்கணும். இடையில பிரிஞ்சு போறோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. 51 நாளும் தொடர்ந்து நடப்பதற்கு வலிமை உள்ளவர்கள், நோய் இல்லாதவர்கள் புகைப்படத்தோட பெயர்களை பதிவு செய்யலாம்னு சொல்லி கட்சியில் ஒரு பொறுப்புல இருக்கும். நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானும் கொடுத்துட்டேன் பேரை, போட்டோவும் ஒட்டியாச்சு. முதல் நாள் கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் நடக்கணும். நாகர்கோவில் வரைக்கும் வரணும். கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு 25 கிலோமீட்டர். மத்தியானம் சுசீந்திரம்னு ஒரு கோவில் இருக்கு, பெரிய புகழ்பெற்ற கோவில், அது வரைக்கும் வரணும். மத்தியானம் வரைக்கும், மத்தியானம் கும்ப சுசீந்திரத்தில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டுட்டு அடுத்து நாகர்கோவில் வரைக்கும் நடந்துடணும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. நானும் பேர் கொடுத்து தொலைச்சிட்டேன், நடந்தேன். சுசீந்திரம் வரைக்கும் தான் என்னால் நடக்க முடிஞ்சது. சுசீந்திரத்திலேருந்து நாகர்கோவில் நள்ளிரவு பொதுக்கூட்டம், பொதுக்கூட்டத்துக்கு நடந்து போய் சேர முடியலை. நடந்து நடந்து பார்த்தேன், தென்காசியில் இருந்து கடையநல்லூர் வரைக்கும் நடக்க முடியலை. பிறகு காலெல்லாம் வீங்கி போச்சு. என்ன நடக்க முடியலையே, இது எப்படி நடக்கிறது? இன்னும் சென்னை வரைக்கும் நடக்கணுமா? நடக்க முடியலை. பிறகு என்ன செய்தேன், தென்காசியிலிருந்து ஒரு டவுன் பஸ் ஏறி கடையநல்லூருக்கு வந்துட்டேன். பஸ்ஸில் ஏறிட்டேன். இப்படியெல்லாம் ஏறக்கூடாது பயணத்தில் விதியே. கடையநல்லூரில் பார்த்தா கட்டுக்கடங்காத கூட்டம், மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் மேடையில் ஏறிட்டேன். 2 மணி நேரம் பேசினேன். எங்கள் கட்சி தலைவர் தொண்டர்களோட 10,000 பேரோட கடையநல்லூரில் இருந்து தென்காசியிலிருந்து கடையநல்லூர் பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டார். 11:11 நான் 2 மணி நேரம் பேசிட்டேன்னா வேர்த்து விறுவிறுத்து கொட்டுது, ஆவேசமாக பேசுகிறேன். வேர்த்து விறுவிறுத்து கொட்டு அவர் மேடைக்கு ஏறிட்டார். தலைவர் மேடையில் ஏறி என் படுகிற ஆவேசமும் வடிந்திருக்கிற வேர்வையும் பார்த்து நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு முடித்தேன். என்ன உடம்பெல்லாம் இப்படி வேர்வையாக கொட்டுது, எவ்வளவு நேரமாக பேசுனேன்னு கேட்டார். நான் 2 மணி நேரம் பேசுனேன்னு சொன்னேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க? உங்களால் எப்படி வர முடிஞ்சிட்டுது? நடந்து வர்றது எப்படி நீங்கள் 2 மணி நேரத்துக்கு? நான் சொன்னேன், தலைவா டவுன் பஸ்ஸில் வந்துட்டு தலைவான்னு. அந்தால மேடையில் இருந்தே கடித்து கொதறிட்டார். ஒரு சாதாரண தொண்டை, இயக்கத்தில் எந்த பொறுப்பும் இல்லாதவன், எந்த பொறுப்புக்கும் எதிர்காலத்திலும் வர முடியாதவன், ஒரு ஏழை தொண்டன் இந்த நாட்டில் அவன் நடந்து வருகிறான். நீ இயக்கத்தில் முன்மாதிரியாக இருந்து பின்பற்ற வேண்டிய மேடையிலே துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிற நீ ஒரு பெரிய பாவம் செய்திருக்கிறாய். இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிடாது. ஆ ஊன்ட்டு மேடையில சத்தம் போட்டுட்டார். நான் பிறகு சொன்ன, 1000 தான் நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் தலைவா என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியல. நடந்துதான் தீர வேண்டும் என்று வற்புறுத்தினால் இந்த பயணம் சென்னை போய் செப்டம்பர் 15 சேராதுன்ட்ட. ஏன்னு கேட்டார். இடையில் ஒரு நாள் மலர் வளையம் வைப்பதற்கு என் ஊருக்கு நீங்கள் வர வேண்டியது வரும். இந்த காலத்திலேயே நடக்க முடியலையே. அந்த காலத்தில் கோவலனும் கண்ணகியும் புகார் நகரை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். காவிரி பூம்பட்டினிலிருந்து மதுரைக்கு போவது அவர்களது பயண திட்டம்.
இழந்த செல்வத்தை இழந்த வாழ்க்கையை மீட்பதற்கு சிலம்போடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். பூம்புகாரை புறப்பட்டு அவர்கள் வருகிற பொழுது ஒரு சோலையிலே கவுந்தி அடிகள் என்று சொல்லக்கூடிய சமண சமய துறவியை சந்திக்கிறார்கள். நல்ல காலம் அந்த துறவியை அவர்கள் சந்தித்தது. பூமரங்கள் நிறைந்த சோலை ஒன்றிலே தங்கினார்கள். அப்போது அவர்கள் நடந்து போய்க் கொண்டிருக்கும் பொழுது கண்ணகி கேட்கிறார், மதுரை எவ்வளவு தூரம் இருக்குன்னு. மதுரை எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்ட உடனே இவன் சொல்றான், கோவல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ஆரைங்காதம் அப்படிங்கிறான். ஆரைங்காதம்னா 30 காதம். காதம் என்பது அந்த காலத்தில் இன்னைக்கு மைல் கிலோமீட்டர் கணக்கு மாதிரி அன்னைக்கு ஒரு கணக்கு. அது காதம் எத்தனை மைல்னு எனக்கு தெரியல. ஆரைங்காதம் தான், 30ன்னு சொன்னா வருத்தப்படுவா. அதனால ஆரைங்காதம் தான். இது இப்படித்தான் கோசலைட்ட போய் சொல்றான். யாரு? ராமன். காட்டுக்கு போக சொல்லியாச்சு, 14 வருட காலம் காட்டில் இருக்கணும். பரதன் இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் வந்து அமர வேண்டும். 14 ஆண்டு காலம் ராமன் காட்டுக்கு போக வேண்டும். கோசலை அரண்மனையில் காத்திருக்கிறாள். பட்டாபிஷேகத்துக்கு போவதற்கு முன்னால் என்னுடைய மகன் ராமன் என்னிடத்திலே ஆசி பெற்றுக் கொள்வதற்கு வருவான், பட்டத்து யானையில் உட்கார்ந்து வருவான், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வெஞ்சாமரம் இசைக்க ராமன் இதோ என் அரண்மனைக்கு வருவான் என்று காத்திருக்கின்றாள் கோசலை. ஆனால் குலைக்கின்ற கவரி இன்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமின் சொல்ல தருமம் பின் இறங்கியேக மலைக்குண்ட மனையான் மௌலிகவித்தனன் என்று கம்பன் பேசுவானே. வீசின கையும் வருங்கையுமா போய் நிற்கிறான் ராமன். என்னடா ஆச்சுன்னு கேட்டான். ஒண்ணும் இல்லம்மா, அப்பா 14 வருஷம் காட்டுல போய் தவம் செய்யக்கூடிய முனிவர்களோட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு காட்டுக்கு போக சொன்னாருன்னு சொன்னா, 14 வருஷம்னு சொன்னா அம்மா கோசலை வருத்தப்படுவார்கள் என்று சொல்லி கம்பன் சொல்லுகிறான். 72 ஆண்டின்வாய் எம்பினன் அரசன் என்பதற்காக 72 ஆண்டின் வா இயம்பினன் அரசன் என்றான் என்று கம்பன் வாக்குது. நானும் சில ஊருக்கு பேச போவேன். இந்த ஊட்டி ஈட்டி மாதிரி இடத்துக்கு பேச போனா ரொம்ப சங்கடமா இருக்கும். ஊட்டி ஊட்டி என்கிற உதகமண்டலத்தில் இருந்து கூடலூருக்கு போகணும் பாருங்க. கூடலூர்ல இருந்து பந்தலூர் தேவாலா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊர் இருக்கு. அந்த ஊருக்கெல்லாம் போகும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். கொடியேற்றணும், கூட்டம் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்துவார்கள். நான் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு பந்தலூருக்கு? பக்கம்தான். அவன் பக்கம்னு சொன்னா 20 கிலோமீட்டர் போனாலும் பக்கம் வராது. கொஞ்சம் தூரம்தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வேற சொல்லி தொலைச்சிருவான். அது நம்முடைய வருத்தப்படக்கூடாது என்பதற்காக சொல்லுவது. அந்த தூரத்தை நினைத்து நாம் மயங்கிவிடக் கூடாது, நம்முடைய மனத்தை காயப்படுத்தி விடக் கூடாது என்கிற நல்லெண்ணத்திற்காக சொல்லு. இது பக்கம் தான். இந்த வளைவை தாண்டிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, தேவாலா வந்துருமா? அது ஒரு காலம் வராது. எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கண்ணகிக்கு. மதுரை மூதூர் யாது? ஆரைங்காதமே. அது ஒரு ஆரஞ்சு காதம் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பதான் கவுந்தியடிகளை அவங்க சந்திக்கிறாங்க. கவுந்தியடிகள் கேட்டா, பார்த்தா நல்லா அழகா இருக்கீங்க, ரொம்ப அந்தஸ்துள்ள குடும்பத்தில் உள்ளவங்களை மாதிரி தெரிகிறீங்க, பெருமை மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்கான சாயல் உங்களிடத்தில் தெரிகிறது, உங்களுக்கு என்ன ஆச்சு இப்படிங்க வந்துட்டீங்கன்னு சொன்னால, ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் மதுரைக்கு போகணும்னு புறப்பட்டு வந்திருக்கோம். அப்படியா? எனக்கும் மதுரைக்கு தான் போகணும், அருகனை வழிபடணும்னு எனக்கு நீண்ட நாள் ஒரு பிரார்த்தனை இருக்கு, அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நானும் மதுரை போகணும், நமக்கு ஒன்னா போகலான்னு சொல்லி கவுந்தியடிகளும் இவங்க கூட வர்றதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். கவுந்தியடிகள் பிச்சை பாத்திரம் மயில் பீலி இதெல்லாம் சமணமய துறவிகளுக்குள்ள அடையாளம். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படின்னா கவுந்தியடிகள் சொல்றா, ரொம்ப கஷ்டமாச்சே, இவா நடப்பாளா? ரொம்ப கஷ்டமாச்சே, வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே, எப்படி போறது? ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோலை வழியாக போகலாம்னு சொன்னா, சோலை வழியாக போகலாம் என்று சொன்னால், வள்ளிக்கிழங்கு இருக்கே, வள்ளிக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்த குழிகள் நிறைய இருக்கும். இந்த வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்த குழிகள்ல செண்பக மலர்கள் உதிர்ந்து குழிகளை நிரப்புமா? எவ்வளவு வளமான தமிழகம் பாருங்க. இப்ப வள்ளிக்கிழங்கும் இல்லை, இப்ப இந்த சினிமாவில தான் சொல்லுகிறான், சமஞ்சது எப்படி
அப்படின்னு கேட்கிறான். என்னமோ ஒரு கிழங்க சொல்றான், வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்த குழிகள் இருக்கும், அந்த குழிகளிலே சண்பக மலர் மரத்தில் இருந்து உதிர்ந்து போன மலர்கள் அந்த குழியை மூடிவிடும். இது குழி என்று நமக்கு அடையாளம் தெரிய முடியாமல் அதுல கால் வச்சிட்டோம்னா இடறி விழுந்துடுவோம். இப்படி ஒரு வழி இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு வழி இருக்கிறது. அதிலிருந்து ஒதுங்கி சென்றால் தேன் ஒழுகும் பழுத்த பலாச்சுளைகள். பறிக்க ஆள் இல்லை. கொள்வார் இல்லாமையால் கொடுப்பார் இல்லைன்னு நானே கம்பன். பறிக்க ஆள் இல்லை. பலாப்பழம் பழுத்து தொங்குது. இப்ப எங்க இருக்கு பலாப்பழம்? பன்ருட்டியில இருப்பதாக ஒரு வதந்தி உலவுகிறது. இருக்குதா? நாட சோலை முழுவதும் பலாப்பழம் பழுத்து தொங்குமா? இந்த பழுத்து தொங்கக்கூடிய பலாப்பழத்திலே இருந்து அந்த அது தலைக்கு கிட்ட நிற்கும். இப்பெல்லாம் ஏறணும். தலைக்கு கீழே நிற்கும், தொங்கிட்டு கிடக்கும், பழுத்து கிடக்கிறது. தலையில போய் முட்டிடுமே. இன்னி ஒரு வழி இருக்கு. இஞ்சியும் மஞ்சளும் விரவி கிடக்கும். இஞ்சியும் மஞ்சளும் நிறைய நட்டு போட்டிருக்காங்க. இஞ்சியும் மஞ்சளும் விரவி கிடக்கக்கூடிய அந்த சாலை வழியாக போனால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த பழுத்து தொங்கக்கூடிய பலாமரத்தில் இருந்து அதை யாரும் பறிக்காத காரணத்தினால் அந்த பலா கொட்டைகள் இஞ்சியும் மஞ்சளும் கொடி வளைந்து கிடக்கிற அந்த கொடிக்கு மேல இந்த பலா கொட்டைகள் விழுந்து கிடக்கும். அதிலே நடந்து போகிற பொழுது பருக்கை கற்கள் குத்துறது மாதிரி கண்ணகியினுடைய காலை குத்துமே. வேற என்ன வழி இருக்கிறதுன்னு நான் யோசித்து பார்க்கிறேன். வயல் வழியாக போகலாம் என்று சொன்னால் நல்ல நீர் நாய்கள். இப்ப அப்படி ஒரு நாய் இருப்பதே தெரியல. அந்த காலத்தில் இருந்த பலவற்றை காணல. அனிச்ச மலரை காணல, அன்னத்தை காணல, நீர் நாயை காண முடியல. இப்ப நமக்கு தெரு நாய் தான், வேற நாய் பார்க்க முடியல. நீர் நாய் வாழை மீனை அகன்ற முதுகுகளை உடைய வாழை மீனை பிடிப்பதற்காக பாயுமா? கவ்வத்துடிக்கக்கூடிய இந்த நீர் நாயின் வாயிலே இருந்து தப்பிக்கொள்வதற்காக அந்த வயல்களிலே இருந்து வாழை மீன் குறுக்காக வயல்களுக்கு பாயுமா? நீர் நிலைகளில் இருந்து இதை பாய்கிற பொழுது கண்ணகி பார்த்துட்டா பயந்துருவாளே. வேற என்ன வழி இருக்கிறது? வயல் வழியாக போகலாம் என்று சொன்னால் வரப்புகளில குவளை மலர்களை பறித்து போட்டிருப்பார்கள் உழவர் பெருமக்கள். வரப்புகள் முழுவதும் குவளை மலர்கள் கொட்டி கிடக்கும். குவளை மலர்கள் கொட்டி கிடக்கக்கூடிய குவளை மலர்களின் மீது வண்டுகள் வந்து உட்கார்ந்திருக்கும். அப்படின்னு சொன்னா அதுல போய் காலை வச்சிட்டா வண்டுகள் இறந்து போகுமே. அவ சமண சமய துறவி, கொல்லாமை என்பது அவர்களுடைய அனுஷ்டிக்கிற விரதம் ஆயிட்டு. இதை தாண்டி வேற ஒரு வழி இருக்கு. அப்படி போனா நீர் நிறைந்த பொய்கை வழி, குளக்கரை வழியாக போலாம். அதுல போனா என்ன ஆகும்னு சொன்னா தேன் அடையில இருந்து பெய்கிற தேனை இந்த நாட்டில் வாங்கிறதுக்கும் அதை பயன்படுத்துவதற்கும் ஆள் இல்லை. தேனெல்லாம் வீணா போகுது. இப்ப நல்ல தேனு கிடைக்குதா? ஒண்ணும் இல்லை. குறவர் பெருமக்கள் தேன் கொண்டு தருகிறார்கள். அவங்களே இரவு சர்க்கரைய வெள்ளத்தை வாங்கி போட்டு காய்ச்சி அதுல ரெண்டு மூணு வேரை தூக்கி போட்டு அவர்கள் திருக்கோலத்துல போட்டு கயரை போட்டு கட்டி ஏதோ காட்டில் இருந்து கொண்டு வந்தது மாதிரி நம்மகிட்ட வந்து காட்டுகிறார்கள். காட்டில் இருந்து கொண்டு வந்தது மாதிரி காட்டி நம்மிடத்தில் இருக்கிற நோட்டுகளை அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள். நல்ல தேனே கிடையாது. நல்ல தேன் இப்ப கிடைக்காது. நல்ல தேன் வந்து நீங்கள் பரிசோதித்து பார்த்து வாங்கணும். நல்ல தேன் வந்து நீர்ல போட உடனே நீர்ல கரையாது. ஒரு ஜாடியில கொஞ்சம் போல தண்ணி எடுத்து ஒரு சுட்டு தேனை விட்டுட்டீங்கன்னா நீர்ல கரைஞ்சா நல்ல தேன் கிடையாது. அது அப்படியே போய் அடியில போய் விழுந்து கிடக்கும். முத்து கிடப்பது மாதிரி கிடக்கும். அந்த கண்ணாடி ஜாடியில் இப்படி பார்த்தா கீழே ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு முத்து கிடப்பது மாதிரி தேன் கிடந்துன்னா அதுதான் நல்ல தேன். அந்த நல்ல தேன் இருக்கே அதை இன்னைக்கு அது தேன் அடையிலிருந்து ஒழுகுதான். ஒரு பேரும் போய் அதை அள்ளி எடுத்து குடிக்க ஆள் இல்லை. அந்த தேன் வந்து குளக்கரை குளத்தில் போய் கலந்துடுமா? தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிற சாக்கில் போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டா தண்ணியை குடிக்க வேண்டியது வந்துருமே. தாகம் எடுத்து அப்படி தேன் கலந்த தண்ணீரை குடித்தால் பாவம் அருக சமயத்து சித்தாந்தப்படி. அதனால் அப்படி ஒரு வழி இருக்கு. அதுவும் சரியா வராதே. நம்ம என்னதான் செய்வது என்று சொல்லி
அவர்கள் யோசிக்கிறார்கள். அவ சொன்னா கவுந்திடிகள் எதை இந்த இடையூறுகள் எல்லாம் வரும், முன் குறிப்பால் இவற்றையெல்லாம் உணர்ந்து அதை எவ்வளவு தூரம் தவிர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் தவிர்த்து கொண்டு இந்த வழியாக போய்விடலாம் என்று அவர்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்டு வருகிற பொழுது கிட்டத்தட்ட திருவரங்கம் வந்தாச்சு. இந்த வழிகளையெல்லாம் கடந்து திருவரங்கம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அங்க சாரணன் என்று ஒருவனை சந்திச்சிட்டாங்க. சாரணத்திலே போய் கண்ணகியும் கோவலனும் வணங்கினார்கள். வணங்கி மகிழ்ந்ததற்கு பிறகு இந்த சாரணனாக இருக்கிறவன் சொன்னான், என்ன ஆகும், என்ன நினைக்கிறீங்க, இவங்க நிலைமை இப்படின்னு சொல்லி கவுந்தியடிகள் சொன்னால் அவன் சொன்னான், முன்னால பின்னால நடக்க போகிறத முன்னாலே சாரணன் சொல்லுகிறான், விளை நிலத்தில் நல்ல விளை நிலத்தில், நல்ல விளை நிலத்தில் எங்கேயும் கொண்டு போய் விதைச்சா சரியா வராது, நல்ல விளை நிலத்திலே விதைக்கப்பட்ட வித்து முளைத்தே தீரும், அடர்ந்த காரகத்தில் காற்று வீசக்கூடிய இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு அணைந்தே தீரும் என்று சாடை மாடையாக நடக்கத்தான் செய்யும், விதின்னு ஒண்ணு இருக்குமானா அது நடந்துதான் தீரும் என்பது மாதிரி மாடலன் சொல்லி அந்த மாடலின் மறைமொழிகளை உள்வாங்கிக் கொண்டவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வம்ப பரத்தையும் வறுமொழியாளனும் நல்ல வார்த்தை, உங்களுக்கு யாரையாவது திட்டணும்னா இப்படி இனிமேல் திட்டுங்க, வம்ப பரத்தையே அப்படின்னு திட்டணும். நம்ம ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது பயன்படுத்துகிறோம், திட்டுவதற்கு நல்ல வார்த்தைகள் இளங்கோவடிகள் நமக்கு கண்டுபிடித்து தருகிறார்கள். வம்ப பரத்தை வறுமொழியாளன் ரெண்டு பேரு கண்ணகியும் கோவலனையும் கவுந்திடிகளையும் பார்த்துட்டாங்க. இவங்க தான் பூங்குடி மாதிரி இருக்கா கண்ணகி, கோவலன் ரொம்ப அழகா இருக்கான், இது யாரு அப்படின்னு கவுந்தடிகள்கிட்ட கேட்டால என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த வம்பப்புறத்தை வறுமொழியாளன் கேட்டாங்களாம், குழந்தைகளா, ஒரே குழந்தைகள் எப்படி ஒரே அண்ணனும் தம்பியுமாக தங்கையுமாக இருக்கிற குழந்தைகள் கல்யாணம் செய்து கொள்கிற பழக்கம் உண்டுமா அப்படின்னு கேட்டுட்டான். உடனே கவுந்தடிகளுக்கு கோபம் வந்து நரியாக போகல்னு சாபம் போட்டுட்டா அவர்கள் நரியாக போயிட்டாங்களாம். நரியாக போன பிறகு கோவலனும் கண்ணகியும் ரொம்ப பெருந்தன்மையோட கவுந்தடிகள்கிட்ட, ஆயிரம் இருந்தாலும் அவங்க எப்படி தவறு செய்துட்டாங்கிறதுக்காக நம்ம ஏன் சபிக்கணும், நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையோடு அவங்களை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னால சரி, 12 திங்கள் இந்த காட்டில் அலைந்துட்டு மீண்டும் அவர்கள் பழைய நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள் என்று சாபம் நீங்க கவுந்தடிகள் வரம் தந்து விடுகிறார்கள். வம்பப்பரத்தை வறுமொழியாளனை சந்தித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட மதுரைக்கு வந்துட்டாங்க. இளங்கோ வடிகளும் தன்னுடைய காண்டத்திற்கு மதுரை காண்டம் காடுகான் காதை என்று பெயர் போட்டார்கள். திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு உறையூர் வந்தாச்சு. உறையூர்ல இருந்து தெற்கு நோக்கி புறப்படணும் எங்க மதுரைக்கு போறதுக்கு, யார்கிட்ட வழி கேட்கலான்னு சொன்னா அங்க ஒரு மறை ஒன்னு தான், அவனுக்கு வேற வேலை கிடையாது, எங்க இங்கெல்லாம் கோவில் இருக்கும் அங்கெல்லாம் போய் கும்பிடுறதான் இவனுக்கு வேலை. எந்த பக்கமா போறீங்கன்னு கேட்டா, நான் இப்படி கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக தான் வந்தேன், திருவரங்கத்தில் கும்பிட்டுட்டேன், தின்னி திருப்பதிக்கு போகணுன்னு எல்லாம் வழி சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு எங்கே போகணும், மதுரைக்கு போகணும்னு கேட்டால் அவன் சொன்னான், உறையூரில் இருந்து நீங்கள் மூணு வழி இருக்கு, இடப்பக்க வழி, வலப்பக்க வழி, நடுப்பக்க வழி. அந்த வழியெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை, அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிடும், ஒரு சிலப்பதிகாரம் முடியாது. அந்த வழியெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் கொடும்பாளூருங்கிற இடத்துல ஒரு ஏரிக்கரை வரும், அந்த ஏரிக்கரைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா சூலம் மாதிரி மூணு வழி தெரியும், அதில் இடப்பக்க வழி, வலப்பக்க வழி, நடுப்பக்க வழின்னு மூணு வழிகளை அவன் சுட்டி காட்டுகிறான். அப்போ அவன் ரெண்டு நிறைய கோவில் இருக்கு, அது இருக்கு, இங்கெல்லாம் போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீந்துரும்னு எல்லாம் சொல்லுகிற பொழுது, அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி கவுந்திடிகள் ஆற்றுப்படுத்தி நேரான வழி நோக்கி போகும் என்று சொல்லி நேரான வழியை நோக்கி புறப்படுகிறார்கள். ரொம்ப தண்ணீர் தாகம் கண்ணகிக்கு, ஒரு நீர் நிலையை அடைந்து தாமரை இலையை ஒரு பாத்திரமாக இந்த நாட்டில் அதை மாற்றி அந்த தண்ணீரை தாமரை இலையில முண்டு தாகம் எடுத்து தவிக்கக்கூடிய கண்ணகிக்கு கொண்டு போய் கோவலன் கொடுக்கின்றான். ஞாயிற்றினுடைய வெம்மை, சூரியனுடைய கதிர்கள் பட்டு எரிகிறது, அவ்வளவு சூடு, வெயிலுக்கேற்ற நிழல் இல்லை, வீசும் தெண்டல் காற்றில்லை, கையில் கம்பன் கவிதையில்லை, கலசம் நிறை அமுதில்லைன்னு கவிமணி தேசிய விநாயகம் சொன்னது மாதிரி, வெயிலுக்கேற்ற நிழல் இல்லை, வீசும் தெண்டல் காற்றில்லை, ஞாயிறினுடைய கதிர்கள் பட்டு இந்த நாட்டில் பல வகையாக முடிக்கப்பட்ட கூந்தலை உடையவளாக கண்ணகி வழி நடந்த துயரத்தால் உள்ளம் நடுங்கி துயரம் எய்துவிட்டாள்.
அவள் தாங்க முடியாத துயரம், அவளுடைய சின்ன அடிகள் சிவந்து விட்டன, நடக்க முடியாமல் அடிக்கடி பெருமூச்சும் குறுமூச்சும் விட்டு கொண்டிருக்கிறாள். அவள் துன்பம் துணியும் வண்ணம் கொற்றவையின் கோயிலில் ஒரு புறத்தில் பிறர் எவரும் அறியாதவாறு அவர்கள் போய் சென்று தங்குகிறார்கள். ஒரு கொற்றவை கோயிலா வந்திருக்கிற தகவலை யாரும் தெரியாத மாதிரி ரகசியமான இடம், அதுல போய் தங்குகிறார்கள். அங்க சாலினின்னு ஒரு பெண்ணு சாமி ஆடுது. நம்முடைய பெண்கள் இப்போது சாமி ஆடுகிறார்கள். இந்த சாமி ஆடுகிற பழக்கம் அன்னைக்கே இருந்திருக்கு. உலகத்தில் எங்கே இந்த சாமி ஆடுகிற பழக்கம் இல்லை, நம்முடைய இந்திய நாட்டில் தான் இந்த சாமி ஆடுகிற பழக்கம் இருக்கு. இந்த பழக்கம் என்னை பொறுத்தவரையில் இது கண்டிக்க தகுந்த பழக்கம். ஆனால் ஒருத்தருக்கும் அப்படியெல்லாம் சாமி வராது, அப்படி வருவது என்பது வந்து இந்த நாட்டில் ஒரு முட்டாழ்த்தணும். நான் கேட்குற இந்த நாட்டில் கடவுளை நாங்கள் தான் கண்டுபிடித்தோம், கடவுளை நாங்கள் தான் கற்பித்தோம், கடவுளுக்கு நாங்கள் தான் வேண்டியவர்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சாதி பெண்கள் யாருக்காவது சாமி வருதா? உயர்ந்த சாதி பெண்கள் எங்கேயாவது சாமி ஆடி கேட்டிருக்கீங்களா? ஜெர்மனியில் சாமி ஆடினான், ஜப்பானில் சாமி ஆடினான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கத்தான் இப்படி சாமி ஆடுறது, ஒரே ஆட்டம் ஆடிடுவாங்க. நைட்டு கணவன் உதச்சிருப்பான் நள்ளிரவு, அடுத்த நாள் இவன் காலையில் சாமி ஆடி எவன் உதச்சானோ அவனே நடுங்கி தாயேன்றுவான், மகனேன்னு கூப்பிடுவான். இந்த சாமி ஆடுகிற பழக்கம் இந்த நாட்டில், இந்த நாட்டில் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய பழக்கம். அப்படி ஒரு சாமி ஆடுகிற பழக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது இந்த நாட்டில் அபத்தம் போய் ரத்தம் குடிக்கிறாரு, ரத்தம் குடிக்கிறாரு பூசாரின்னா. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே சுடலமாடம் கோவில் என்பது எங்கள் ஊரில் புகழ்பெற்ற எங்க குலக்கோவில், சாமி ஆடுகிறவர் ரத்தம் குடிக்கிறாரு. நாங்க கடவுள் நம்பிக்கை இப்படியெல்லாம் கொண்டு போய் முடிச்சு போடக்கூடாது. ரத்தம் குடிச்சா அவர் தான் என்ன ஆவான், செத்து போவான். இவரு வெட்டப்பட்ட பண்டியில இருந்து ரத்தத்தை குடிக்கிறாரு சாமியாரு அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசுலயே இதெல்லாம் படிச்சதுனால போய் நான் போய் இவன் இந்த வெட்ட பன்றிய வெட்டி ரத்தம் கொட்டும், இவன் இப்படி போய் இந்த பூசாரி அப்படி போய் இப்படி விழுந்து கிடந்த அந்த ரத்தத்தை இப்படி குடிக்கிறது மாதிரி பார்ப்பான். நான் இப்படி கீழே இருந்து அவன் தொண்டையை பார்த்துட்டு இருப்பேன். ஏதாவது குடிச்சா தொண்டை அசையணுமே. இவன் குடிக்கல, சும்மா வாயை வச்சுட்டு நடிக்கிறான். ரத்தத்தை குடிச்சா செத்துருவான், ரத்தம் வந்து போன உடனே ஒரு தான் இறந்துருவான். குடிக்க முடியாது போய். இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் இந்த நாட்டில் அருவறுக்கப்பட வேண்டியது, அலட்சியப்படுத்தப்பட வேண்டியது, நிராகரிக்கப்பட வேண்டியது, அதெல்லாம் வெறும் பொய் பித்தலாட்டம். யாரையோ ஏமாற்றுவதற்கு யாரோ இந்த நாட்டிலே நடத்துகிற நாடகம். அதற்கு மேல் அதை நான் விமர்சிக்க விரும்பல. சாலினி என்கிற பெண் சாமி ஆடுகிறாள். அவன் சாமி ஆடக்கூடியவள் கண்ணகியை பார்த்துட்டா. கண்ணகியை பார்த்தவுடன் அவள் சொன்னான், இவளோ கொங்க செல்வி, குடமலை ஆட்டி தெந்தமிழ் பாவை, தெய் செய்தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கோங்கி திருமாமணின்னு சொல்லி கண்ணகியை சாலினி என்கிற பெண் தெய்வம் பாராட்டி மகிழ்கின்றது. கண்ணகி வெட்கப்பட்டுட்டார். ஒரு மாமணியாய் உலகிற்கோங்கி திருமாமணி, இவ்வளோ கொங்க செல்வி, குடமா குடமலை ஆட்டி தெந்தமிழ் பாவை செய்தவ கொழுந்து என்று கண்ணகியை பலபட பாராட்டுகின்றாள் சாலினி. இந்த பாராட்டை கேட்டுட்டு, அப்படியா அந்த பாராட்டுக்கு உரியவளானா அப்படின்னு கண்ணகி இருக்கல நாணிட்டா. நாணி கோணி கோவலனுடைய முதுகு பக்கமா ஒதுங்கிட்டாளாம். இப்ப யாரையாவது இப்படி பார்க்க முடியுமா? புகழுகிறோம் அப்படி. ஆ அஞ்சான் அஞ்சன் மாவீரன் நெப்போலியன், நெப்போலியன் கதையே அவனுக்கு தெரியாது. அலெக்சாண்டர் அப்படின்னு கணக்கு இல்லாம புகழ்ந்துருவான். அரசியல் கட்சி தலைவர்களே எல்லாம் அரசியல் கட்சியில் இருக்கிற பேச்சாளர்கள் புகழ்வதற்கு இந்த நாட்டில் எல்லை இல்லாம போய் போச்சு. அப்படி புகழுகிறான். தனிமனித மன தனிமனித வழிபாடு, ஹீரோ வர்ஷிப் என்பது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல்கி பெருகிவிட்டது. இவ்வளோ கொங்க செல்வி, குடமலை ஆட்டி தெந்தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கோங்கி திருமாமணி என்று பெண் தெய்வம் சாலினி பலபட கண்ணகியை பாராட்டி மகிழ்கின்ற பொழுது அந்த பாராட்டத்தை ஏற்றிக் கொள்ளாமல் விளைந்த நெல்கதிர் தலை சாய்வதைப் போல கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலன் முதுபுக்கம் சாய்கிறாள். அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவளாக, அவ்வளவு நல்லவளாக கண்ணகி இருக்கின்றாள். வெயில் கொடுமை தாங்க முடியல. புறஞ்சேரி இருத்த காதையின் அடுத்த காதைக்கு வந்து விடுகின்றான் இளங்கோவடிகள். புறப்படுகிறார்கள். பகல்ல பயணம் செய்தார் நல்லா இருக்காது, இரவிலே பயணம் செய்யலாம் காட்டு வழியிலேன்னு
கவுந்தடிகள்கிட்ட போய் கோவலன் பேசுகிறான், இந்த வெயில் அவளால் தாங்க முடியல, எனக்கு முடியல, இரவிலே பயணம் செய்யலாம் என்று கவுந்தடிகள்கிட்ட சொன்னல. கவுந்தடிகள் ஆச்சரியத்தோடு, இரவிலா, நள்ளிரவிலே பயணமா? ஆம், நிலவு ஒளி சிரிக்கிறது, பட்ட பகலை போல பார் இரவிலே காட்சி தருகிறது. பாண்டியனுடைய சன்னிதானத்திலே இங்கே எந்த சிக்கலும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை. பாண்டியனுடைய சன்னிதானத்தில் எப்படி இருக்கிறது என்றால், கரடி கூட இந்த நாட்டில் யாரிடத்திலும் பகை பாராட்டது. பாண்டியனுடைய பரிபாலனத்தில் நாடு அவ்வளவு அமைதியாக இருக்கிறது. புலியும் மானும் ஒரே துறையில் நீர் குடிக்கும், சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. அதையும் தாண்டி போனால் பாம்பு முதலையும் யாருக்கும் இங்கே துன்பம் இழைக்காது. பாண்டியன் பரிபாலனத்தில் விலங்குகள் கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இப்பொழுது இங்கே என்ன நிலைமை, மனிதர்கள் விலங்குகளாக மாறிவிட்டார்கள். விலங்குகள் இப்பொழுது பயப்படுகின்றன, மனிதர்களால் நமக்கு ஆபத்தென்று. காலம் எப்படி மாறிப்போச்சு பாருங்க. புலிகளை காத்து காத்து கொள்ளுங்கள், இங்கே மான்கள் உலவுகின்றன, மனிதர்கள் நடமாடக்கூடாது. புலிகளையோ மான்களையோ பிடித்தால் வனவிலங்கு தடை சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். இப்ப மனித விலங்குகள் மனிதனை கண்டு ரொம்ப பயப்படுது. அப்ப விலங்குகளே அவ்வளவு சாஃப்டா அமைதியா இருந்திருக்கு. இப்ப மனிதர்களுக்கு தொந்தரவு தான் பொறுக்க முடியல. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோகம் மனிதர் பார்க்க வாழ்க்கை இனி உண்டோ? மனிதனே மனிதனை தின்னுகிறான், மனிதனே மனிதனை அடிக்கிறான், மனிதனே மனிதனை பழிவாங்குகிறான். மனிதர்களுக்கு தொந்தரவு தான் இப்ப நமக்கு பொறுக்க முடியல. கொலை கொள்ளை திருட்டு எல்லாம் இந்த நாட்டில் இப்பொழுது குலத்தொழிலாக மாறி போய்விட்டது. இதற்கு ஆட்சியை குற்றம் சொல்லி புண்ணியம் இல்லை, இந்த நாட்டில் அறம் சார்ந்த வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. நேற்றைக்கு காஞ்சிபுரத்தில் பட்டப்பகல்ல 12 மணிக்கு ஒரு வீட்டில் போய் நுழைஞ்சிருக்கான் திருடன். பட்டப்பகல் 12 மணிக்கு வீட்டு நடுக்கூடத்தில் ஒரு அம்மா படுத்து கிடந்திருக்கு. எங்க வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்டிருக்கான். யாரும் இல்லை, குழந்தைகள் எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஊர் எங்க உனக்கு அப்படின்னு கே, ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க. எடு சாவியன்னு கேட்டிருக்கான். அந்த அம்மா இடுப்புல இருந்து சாவி எடுத்து கொடுத்துட்டா. அலமாரியை திறந்து பார்த்தா 4 பழைய சேலை, 5 சில்வர் தட்டு இதுதான் இருந்திருக்கு. உடனே அலமாரியை மிதிச்சு கீழே தள்ளி போட்டுட்டு சாவி அவள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு, அலமாரியில தான் ஒரு மயிரும் இல்லையே, எதுக்கு இப்படி இடுப்புல சாவியை வச்சிருக்கேன்னு கேட்டு உதச்சிருக்கேன். இவன் திருடுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு அவளை உதைக்கிறான். இப்படி இந்த நாட்டில் மனிதன் கெட்டு குட்டிச்சு வராயிட்டான். அங்க விலங்குகளே பாண்டியனுடைய பரிபாலனத்தில் அமைதியாக இருக்கின்றன. ஆகவே நமக்கு எந்த ஆபத்து வராது. பகலிலே நடந்தால் வெயிலின் கொடுமை தாங்க முடியவில்லை, இரவிலே நடக்கலாம் என்று சொல்லி கண்ணகியும் கவுந்தி அடிகளும் கோவலனும் இரவிலே நிலவின் வெளிச்சத்திலே பயணத்தை தொடருகிறார்கள். கண்ணகி முத்துமாலை அணியவில்லை, சந்திரம் பூசிக்கொள்ளவில்லை, கூந்தலில் பூக்கள் இல்லை, மேரியை தளிர்கள் அழகி செய்யவில்லை. கணவரோடு இழந்த இன்பத்தை தூக்கக்கூடிய நிலைமையிலே கண்ணகியின் நிலைமை இன்னும் வளரவில்லை. வழித்தடத்திலே துன்புற்ற கண்ணகியை நோக்கி கோவலன் வழியிலே புரிகள் குறுக்கிடும், கோட்டான்கள் அலரும், கரடிகள் முழங்கும். நீ நடுங்காது நடக்க வேண்டும் என் கண்ணே என்று கண்ணகியிடத்திலே அன்பு காட்டி ஒரு கையில கண்ணகிக்க தோளில போட்டு காட்டுல நடந்து வர்றான். வீட்டுல இப்படி தோளை போட்டுட்டு இருந்தா இப்படி சிக்கல் வந்திருக்குமா? சண்டாள காட்டுல வந்து தோளுக்கு மேல கை போடுறான். ஒண்ணும் கலங்காத கலங்காதேன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வர்றான். பொழுது விடிஞ்சாச்சு. கோவலனுக்கு உடம்பு எல்லாம் அடையாளம் காண முடியல, கருத்துட்டான், சிரித்துட்டான், நலிஞ்சிட்டான், வெளிஞ்சிட்டான். இவன் தான் கோவலனான்னு தெரியல, ஒரு மாதிரி தான் பாவம். அப்போ கோசிகன்னொரு தான் வர்றாங்க. கோசிகன் யாருன்னா, புகாரில் இருந்து இவனை தேடி வந்திருக்கான். எங்கேயாவது இவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கோசிகன் புறப்பட்டு இவன் தேடி வந்திருக்கான். இவன் கோவலன் தானான்னு அடையாளம் காண முடியல, அடையாள அனைத்தை இழந்துட்டான். வாழ்க்கையில வறுமை வந்து விட்டால், துயரம் வந்து விட்டால், இது போன்ற பயணத்தை தொடர வேண்டிய கட்டம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் மனிதன் இந்த நாட்டில் உருமாறி விடுவான். எல்லா சோக எல்லா சோபைகளும் இழந்து கலை இழந்த முகம் உள்ளவராக, கலை இழந்தவனாக கோவலன் காட்சி தருகின்றான். இவன் தான் கோவலனான்னு கோசிக முனிவனுக்கு கண்டுபிடிக்க முடியல.
ஆனா இவன் தான் கோவலனான அவنده கேட்கவும் அவனுக்கு துணிச்சல் இல்ல கேட்க முடியாது ஆனா கேக்குறது எப்படி கேக்குறது அவன் ஒரு இடத்துல நின்னு பேசுகிறான் மாதவி என்று சொல்லக்கூடிய ஒரு மலர் இருக்குது மாதவின்னு ஒரு மலர் அந்த மலருக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு கோசிகர் சொல்லுகிறான் ஏன் மலரே மாதவி மலரே நீ இப்படி வாடி இருக்கின்றாய் கோவலன் பிரிய கொடுந்துயர் எய்திய மாமலர் நெடுங்கண் மாதவி போன்று இவ்வருந்திரல் வேநிற்கு அலர்களைந்து உடனே வரிந்தனை போலும் நீ மாதவி அப்படின்னு மாதவியிட்ட பேசுகிறான் எந்த மாதவியிடத்திலே மலராக இருக்கக்கூடிய மாதவியிடத்துல இதுதான் சிலப்பதிகாரத்தின் நயம் என்று சொல்வார்களே நயம் மாதவியிட்ட பேசுறான் மாதவி கோவலனை இழந்த மாதவி மாதிரி இந்த நடுக்காட்டில் இந்த வெயிலில் நீ இந்த நாட்டில் அலரெல்லாம் பட்டு இந்த நாட்டில் இப்படி காய்ந்து கருகி கிடக்கிறாயா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு மாதவிக்கு ஞாபகமும் வந்துட்டு உடனே இப்படி சட்டார்னு பார்த்தான் கோசிகன் நிற்கிறான் நீங்க சொன்னதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டுட்டான் இவன் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவனுக்கும் வழி தெரியல இவன் தவிர்த்து இருக்கலாம் கோசிகனை சந்திக்காமல் தவிர்க்கணும்னு நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம் மனித மனம் இருக்கே இப்படிதான் போலீஸ் திருடனை பிடிச்சிருது சைக்காலஜி போலீஸ் எப்படி திருடனை பிடிச்சிருவான் இப்படிதான் பிடிச்சிருவான் ஆயிரம் இருந்தாலும் திவந்தான் திருடலைங்கிறது மாதிரி வெளியில காமிச்சுக்கிட்டு தைரியமா இருப்பான் ஆனா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிடுவான் பேசாம இருக்க வேண்டியதானே கோவலனுக்கு பேசாம இருக்க முடியல நீங்க சொன்ன பொருள் ஏது அப்படின்னு கேட்டுட்டான் அப்படியா மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான்னு சொல்லி கோசிகன் கோவலனை பார்த்து நீதானே கோவலன் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி காவிரிப்பும் பட்டினத்திலிருந்து ஏவலாளர்கள் எல்லா திசைக்கும் புறப்பட்டிருக்கிறார்கள் மணி இழந்த நாகம் போல உன்னுடைய தந்தையும் தாயும் வீட்டிலே சுருங்கி படுத்து கிடக்கிறார்கள் உயிர் இழந்த உடம்பாக உன்னுடைய சுற்றமெல்லாம் உன்னை காணாமல் தவிக்கின்றது கோவலனே உன்னை இழந்த துக்கம் தாங்கிக் கொள்ள முடியாமல் பள்ளி அறையில் மாதவி வாடி கிடக்கின்றாள் வருத்தத்தோடு இருக்கிறா உன்னை காண முடியவில்லை என்கிற கவலை ஒரு நடு யாமத்தில் யாரிடலும் சொல்லாமல் நீ உன் குலப்புறப்பாட்டி கண்ணகியோடு நீ போய்விட்டாய் என்கிற வருத்தத்திலே நான் இதற்கு என்ன பிழை செய்தேன் இதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்கிற கவலையோடு மாதவி எங்கே படுத்து கிடக்கின்றாள் நீ கண்ணகியோட வந்துட்டியே இந்த மாதவி ஒரு கடிதம் தந்து விட்டிருக்கிறாள் மீண்டும் ஒரு லெட்டர் கொடுக்கிறான் ஏற்கனவே எழுதின லெட்டருக்கு பதிலும் இல்லை அதை படிச்சும் பார்க்கல மாதவி எவ்வளவு பெரிய நல்லவள் பாருங்க மீண்டும் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறா அந்த கடிதத்தில் என்ன செய்திருக்கிறா கூந்தலை எடுத்து அந்த கூந்தலை வெட்டி அந்த கடிதத்தில் ஒட்டி இருக்கா இன்னைக்கு இருக்கிற காதலர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய நிறைகள் பல இருக்கு கூந்தலை வெட்டி அந்த இதில் ஒட்டிடுறா அந்த கூந்தலில் புனுகு சந்தனம் எல்லாம் பூசப்பட்ட கூந்தல் ஏற்கனவே கண்ணகியோடு மாதவியோடு கூடி வாழ்ந்த பொழுது அந்த இன்பத்தை அனுபவிச்சோம் பார்த்தீங்களா உடனே இந்த ஞாபகம் வந்தோடனே திரும்ப வந்துடுவான்னு அவளுக்கு ஒரு நப்பாசை கூந்தலை ஒட்டி இருக்கான் இப்போ மிஞ்சி போனால் என்ன செய்கிறான் ஒரு ரோஜா பூவை பறித்து ஒட்டி அனுப்பிடுறான் வெளிநாட்டில் இருக்கிறவன் என்ன செய்கிறான் இப்படிக்கு அன்புள்ள பாலகிருஷ்ணன் போட்டு தன்னுடைய உதடுகளில் லிப்ஸ்டிக் தடவி அதில் ஒரு கீழே ஒரு சைன் மாதிரி போட்டு அனுப்பிடுறான் இன்னைக்கு இருக்கிற காதலர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தான் கண்டுபிடிச்சிருக்கான் அன்னைக்கு கூந்தலையே வெட்டி புனுகும் ஜவ்வாதும் அத்தரும் பூசப்பட்ட கூந்தலை கடிதத்தில் ஒட்டி அனுப்பிடுறார் அதை படிக்கிறதுக்கு கையில் எடுக்கிறான் படிக்கணுமா உடைக்கணுமான்னு பார்த்துட்டு இருக்கான் மனம் வந்துட்டு அந்த கூந்தல் இருக்கிற மனம் வெளியில் வருது அந்த மனம் தெரிஞ்சோன்னு அவனால் விட முடியலை உடைச்சிட்டான் கடிதம் எழுதியிருக்கிறா பாருங்க மாதவி இது மாதிரி ஒரு நாகரிகமான கடிதத்தை பார்க்க முடியாது அவ எழுதுகிறாள் கடிதம் அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் கோவலன் அடிகள்னு சொல்லுகிறார் இந்த அடிகள் என்கிற வார்த்தையை இளங்கோபடிகள் தான் பயன்படுத்துகிறார் தமிழ்த்தென்றல் திருவிக்க அவர்கள் அண்ணல் காந்திஜி காந்திஜின்னு சொல்லிட்டு இருந்தான் பாருங்க இந்த ஜியை விட்டுக்கிட்டு காந்தியை காந்தி அடிகள் என்று தமிழ்நாடு இன்றைக்கு உச்சரிக்கிறது என்றால் இது இளங்கோவடிகள் திருவிக்காவுக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் பாடம்
இல்லைன்னா இவனும் காந்திஜின்னு தான் சொல்லுவான். காந்திஜி பாபுஜி எல்லாம் ஒரே ஜி தான். இப்படிதான் அழைச்சிட்டு இருந்தான். இது நம்முடைய பண்பாடு இல்ல. அவன் அழைக்கிறது மாதிரி நம்ம அழைக்க கூடாது. அவன் பண்பாடு வேற, நம்ம பண்பாடு வேற. அவன் வந்து நமக்கு என்ன உணவு, நமக்கு இட்லி வேணும், எனக்கு இரவு ரெண்டு இட்லி வேணும், எனக்கு கொஞ்சம் அரிசி சோறு வேணும். அவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு காலையில சப்பாத்தி, மத்தியானம் சப்பாத்தி, இரவும் சப்பாத்தி, மூணு வேளையும் சப்பாத்தி சாப்பிட்டு மலச்சிக்கல் சிக்கல் இல்லாம இருக்கான். நம்ம மூணு வேளையும் சப்பாத்தி சாப்பிட்டா தொடர்ந்து மருத்துவற்று தான் போயிட்டு இருக்கணும். நம்ம உணவுக்கும் அவனுக்கு உணவுக்கும் வித்தியாசம். அவன் இந்த பாபுஜி பாபுஜிங்கிறான் பாருங்க, பிச்சை எடுக்கிறவனும் ஜி ஜின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜி எல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படி ஜி போட்டு யாரையும் நம்ம கூப்பிடக்கூடாது. அடிகள் ஆர் என்று சொல்லி இந்த நாட்டில் அடிகள் என்கிற வார்த்தையை திலங்கோபடிகள் பெய்து தந்தார். தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் காந்திஜின்னு அழைத்துட்டு இருந்தான் பாருங்க. அண்ணல் காந்தி அடிகள்னு இந்த நாட்டில் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சவன் தமிழ்த்தென்றல் திருவிக்காதான். இங்கேயும் மாதவி கோவலன் அடிகள்னு சொல்லுகிற அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். நீங்கள் நான் சொல்வதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு சொல்லுகிறாள். குறவர் பணி என்றியும், குறவர் பணி என்றால் தந்தை தாய், பெற்ற தந்தைக்கும் தாய்க்கும் ஆற்ற வேண்டிய பணியை மறந்து. மாதவி மோசமானவளா? மாதவி இந்த நாட்டில் விமர்சனத்துக்குரியவளா? கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று பட்டிமன்றம் போட்டு இந்த நாட்டில் மாதவி கொச்சைப்படுத்தப்பட வேண்டியவளா? மாதவி பேசுகிறாள், குறவர் பணி என்றியும் பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய திருத்தொண்டை மறந்து குலப்புறப்பாட்டியோடு நல்ல குலத்திலே பிறந்த கண்ணகியோடு இரவிடை கழிதற்கு நள்ளிரவில் நடுவிசியில் பூம்புகார் பட்டினத்தை விட்டு போவதற்கு என் பிழைப்பு அறியாது. இதிலே நான் என்ன காரணம்? இதிலே எனக்கு என்ன பங்கு? இதிலே நான் எப்படி குற்றவாளியாக இருக்க முடியும்? நான் இதிலே சம்பந்தப்படுத்தப்பட்டது மாதிரி ஒரு செய்தி உருவுகிறதே, இதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும், இப்படி ஒரு கவலை தான் எனக்கு இருக்கிறது. நீ இல்லைங்கிறது இல்ல, உன்னோடு வாழ முடியவில்லை என்பதல்ல, உன்னோடு இன்பம் துணிக்கு தூக்க வேண்டியது என்பதல்ல, உன்னிடத்திலே மீண்டும் இந்த நாட்டிலே கலவி கொள்ள வேண்டும், உன் கட்டிலே படுத்து கிடக்க வேண்டும் என்ற தாகம் இல்லை. மிஸ்டர் கோவலன் அவர்களே, அடிகளே, இதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? குலப்புறப்பாட்டியோடு குறவர் பணி என்றியும் நடியாமத்து புறப்பட்டு போறதற்கு கையறு நெஞ்சத்து நான் எப்படி காரணமாக இருக்க முடியும்? அந்த கவலை என்னை துரத்துகிறது, அந்த கவலை என்னை தின்னுகிறது. இதற்கு விளக்கம் அறிவதற்கு நான் விரும்புகிறேன். பொய்தீர் சாட்சி புறையோய் போற்றி. இந்த கடிதத்தை எழுதி கொடுத்தா அண்ணன் கோவலன் படிச்சான். படிச்சுட்டு கோசிகண்டையே சொல்லிட்டான், அவளை பொறுத்தவரையில் அவள் குற்றவாளி அல்ல. மாயப்புறப்பாட்டின்னு சொன்னானே நேத்திக்கு, மாய பொய் கூட்டும் மாயத்தாள்னு சொன்னானே, நடிப்பா வேணும்னே நடிப்பா, அவ நடிக்காத நாடகமா? இதுவும் நாடகத்தில் ஒரு காட்சிதான் மாதவியை சொன்னானே. எழுதிய கடிதத்தை படிக்காமல் வசந்த மாலை இடத்துல திருப்பி அனுப்பினானே. மாதவி எவ்வளவு உன்னதமானவள் என்பதை இளங்கோவடிகள் கொண்டு வந்து நிறுவுகிறார். கணிகையில் குடும்பத்தில் பிறந்தாலும் அவளைப் போல் கண்ணியத்திற்குரிய பெண்மணியை எங்கும் பார்க்க முடியாது. கோவலனே சாட்சி சொல்லிவிடுகிறான், அவளை பொறுத்தவரையில் அவள் குற்றவாளி அல்ல. தன் தீதிலள் தளர்ச்சி நீங்கி எல்லாம் என் தீது, நான் தான் குற்றவாளி, அவளை பொறுத்தவரையில் அவள் குற்றவாளி இல்லை என்று வாக்கு மூலம் கோவலன் இந்த இடத்துல தந்து விடுகிறான். அவன் சொல்றான், கோசிகண்ட, இந்த கடிதம் எங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்துரு, எங்க அப்பாக்கு எழுதினது மாதிரி இருக்கு. நிலைமைகளை சுட்டி காட்டி தான் இதுல எந்த வகையிலும் பழி இல்லை என்கிற விலகையில அற்புதமான கடிதம் இந்த கடிதம், எங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்துரு. என்னை இழந்து தத்தளிக்கின்ற, என்னை இழந்து துன்பப்படுகின்ற அப்பாட்டையும் அம்மாட்டையும் போய் விஷயத்தை சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்ப கோசிகனே நீ போய் இருந்து தீர வேண்டும் என்று சொல்லி கோசிகனை வழி அனுப்பி வச்சிடறான். கொற்றவையை ஆராதித்து அதற்கு பிறகு யாழ் இசைக்கிறான். ரொம்ப கலையார்வல யாழை எடுத்து கொற்றவை ஆராதித்து அங்க பாணர்கள் எசைச்சிட்டு இருக்கான். அவங்க கூட யாழை வாங்கி இவனும் ஒரு பாட்டு பாடுறான். அந்த பாட்டையெல்லாம் இளங்கோவடிகள் சொல்லுகிறார். அதெல்லாம் கதை போக்குக்கு, நான் சொல்லிட்டு இருக்கிற கதைக்கு அது தடை ஆயிடும்.
கலகலப்பு குறைஞ்சிரும். அதெல்லாம் அது ஒரு ஆய்வு சொற்பொழிவு, அதெல்லாம் பேராசிரியர் அமிர்தலிங்கம் மாதிரி ஆளுகள் செய்ய வேண்டிய வேலை அதெல்லாம். அப்படி யாழை இசைக்கின்றான். பாணர்கள்ட்ட மதுரை எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கறான். எவ்வளவு தூரம் இருக்கு மதுரை அப்படின்னு கேட்டல. அப்படியா, எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டவங்கள்ட்ட பாணர்கள் சொல்லுகிறான், மதுரை தென்றல் வீசுவதை நீங்கள் உணரவில்லை, மதுரை தென்றல் வீசுவதை நீங்கள் உணரலையா, நேராக நடந்து போலாம், தனியா போனா கூட பயம் இல்லை, நீங்களே வேணும்னாலும் போயிடலாம், பக்கத்துல தான் இருக்கு, மதுரை தென்றல் வீசுவதை உணரவில்லை என்று பாணர்கள் வழி சொல்லுகிறார்கள். மதுரைக்கு புறப்படுகிறார்கள். மதுரைக்கு வந்தாச்சு, ஒரே ஓசை தான் மதுரையில், இப்பவும் அப்படித்தான். தமிழ்நாட்டில் உலக தூங்காத நகரம் மதுரை மாநகரம் தான். நள்ளிரவு 2 மணிக்கு போங்க, இட்லி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, பொடி, நெய், சாம்பார் வச்சு நள்ளிரவு 2 மணி 2.5 மணிக்கும் சாப்பிடலாம். இன்னொரு பக்கத்தில் குடல் குழம்பு வேணுமா, ஈரல் வேணுமா அப்படின்னு அங்கே ஒருதான் நின்று கேட்டுட்டுப்போம். எந்த ஊர்லேயும் பார்க்க முடியாது. மெட்ராஸில் 9 மணிக்கு பிறகு தாதாக்கள் தான் வர்றான் சுமோவில். மதுரையில் அப்படி இல்லை, இன்னைக்கும் அது ஓசை உள்ள நகரமாகத்தான் இருக்கு. அதை ஹெலிகாப்டர்ல பறந்து பார்க்கணும். மதுரையை ரொம்ப அழகா இருக்கும். திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட வீதி மதுரை மாநகரம். 1000 தான் இருந்தாலும் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிய எல்லா வீதிகளும் இருக்கும். ரொம்ப அழகான நகரம், தாமரை மாதிரி இருக்கும். மேலே இருந்து பார்த்தா தாமரை மாதிரி தெரியும் மதுரை மாநகரம். அந்த அற்புதமான நகரத்துக்கு வர போறாங்க. ஓசை கேட்குது, பல்லியத்தின் ஓசை, பறையின் ஓசை, மறையின் ஓசை, முரசின் ஓசை, யானையின் பிளிரல், போர் யானையின் ஓசை, குதிரைகளின் கனைப்பொலி, பொருந்தரின் கிணைப்பறை ஒலி, ஒன்று சேர்ந்து கடல் ஒலி மாதிரி கேட்கிறது. குரா, இது ஒரு மரம், இந்த மரம் எல்லாம் இருக்கா இப்போ? குரா, மகிழம், கோங்கம், வேங்கை, வெண்கடம்பு, சுரபுன்னை, மஞ்சாடி, மருதம், பவள மல்லிகை, செறிந்தி, செண்பகம், பாதிரி, மலர்களால் வைகை மூடப்பட்டுள்ளது. பல மரங்கள் இப்போ நமக்கு இல்லை, எல்லா மரத்தையும் வெட்டிக்கிட்டே போறாங்க. எப்பவும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. மரங்களை வெட்டக்கூடாது, வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்க மலையில ஒருதான் இருந்து வெட்டிக்கிட்டே இருக்கான். அவனை பிடிக்கணும் பிடிக்கணுங்கிறாங்க, பிடிக்க முடியல. அவன் ரொம்ப தைரியமா எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அவனை பிடிச்சே தீர்வேன் ஒரு ஆள் சொல்லுகிறார் தேவாரம். பிடித்தே தீர்வேன் வீரப்பனைங்கிறான். அவன் சொல்லுகிறான் தேவாரத்தை பிடித்தே தீர்வேன். அவன் சொல்றான் பிடிக்க முடியல. ஏன்னா தேவாரம் காட்டுக்கு போறது இல்ல, வீரப்ப நாட்டுக்கு வர்றது இல்ல. அவன் இந்தியாவிலேயே மாநில சுயாட்சி பெற்ற ஒரே முதலமைச்சர் வீரப்பன் தான். அவன் மாநிலத்தில் யாரும் போறதில்லை. ஒரே ஒரு மாநில சுயாட்சி பெற்ற ஒரே சர்வ அதிகாரங்களும் கொண்ட முதலமைச்சராக அண்ணன் மாண்புமிகு வீரப்பன் விளங்குகிறான். அண்ணன் வந்து எல்லா மரத்தையும் வெட்டுறான். இப்ப நிறைய மரங்கள் இல்லை. இதெல்லாம் அந்த மரங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. இவ்வளவு மரம் இருந்திருக்கு, இவ்வளவு மரங்களை மலர்கள் பூத்து வைகை நிறைய மலர்களால் மூடி கிடக்கிறது வைகையார். மதுரையில் எப்பவும் போய் பார்த்தா வைகையாது, கையே வைக்க முடியாது, அவ்வளவு அக்லி, அசிங்கமாச்சு. ஆற்றங்கரை நாகரிகத்தை பேணி பாதுகாக்கணும். அந்த மதுரையில மலர்கள் மூடி கிடக்கிறது. இளங்கோவடிகள் சொல்லுகிறார், நேற்றைக்கு ஊழி உயிக்கும் பேர் உதவி தாயாகினாள் என்று பேசினானே காவிரியை, வைகையை பேசுகிறான் உலகு புறந்தூட்டும் உயர்வேர் ஒழுக்கத்து, உலகு புறந்தூட்டும் உயர்வேர் ஒழுக்கத்து, புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி வையை, வையை என்ற பொய்யா புலக்கொடி மலர்களால் மூடப்பட்டு. ஏன் அப்படி மலர்களால் மூடி இருக்கு தெரியுமா? கண்ணகிக்கு வரக்கூடிய துயரத்தை ஏற்கனவே அறிந்துவிட்ட காரணத்தினால். தையலர்க்கு உருவது தான் அறிந்தனள் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து. கண்ணகிக்கு வந்த துன்பத்தை வையை என்கிற அந்த பொய்யா புலக்குடி தெரிந்து கொண்ட காரணத்தால் தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்த முடியாமல், வெளிப்படுத்தி காட்டாமல் தன்னை மூடிக்கொள்கிறாள். எதனால்? மலர்களால்.
அழுதுட்டிருக்காளாம் கண்ணகிக்காக. கண்ணிரை நெடுநீர் கரந்தனர் அடைக்கு. தன்னுடைய கண்ணிலிருந்து வடிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை வெளியிலே யாரும் பார்க்காமல் அடக்கி கொள்வதற்கு மலர்களால் தன்னை போர்த்தி கொள்ளுகின்றாள் வையை என்கிற பொய்யா குலுக்கடி வந்துட்டான் வைகை கரைக்கு. தெப்பத்தில் ஏறி தென்கரைக்கு போயிட்டான். கோவலனும் கண்ணகியும் கவுந்திடிகளும் அங்க போனா குவளை அல்லி தாமரை போன்ற மலர்கள் கோவலனும் கண்ணகியும் அடைய போகும் பெரிய துன்பத்தினை அறிந்து கொண்டன போல அழுது நடுங்கியது. மலர்களே நடுங்குகிறது. இந்த மாசற்ற மங்கை கண்ணகிக்கு வரப்போகிற துன்பத்தை நினைத்து வண்டுகள் பாடியது மலர்கள் அழுவதை மாதிரி இருக்கிறது. மலர்கள் காற்றில் அசைந்து தேன் சிந்துவது அவை உடன் நடுங்கி கண்ணீர் சொறிவது மாதிரி இருக்கிறது. மதுரைக்கு வந்தாச்சு. கொடி அசைது மதுரை மதில் கொடி. எல்லா நகரத்திலையும் கொடி இருக்கும். கொடிகளால் இப்பந்தான் கொடி எவ்வளவு கொடி இருக்கு அப்பா. இப்ப புதிய கட்சி தொடங்குறவன் தொடங்காம இருக்கிறதுக்கு காரணமே என்ன நிறத்துல கொடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. எல்லா நிறத்திலையும் கொடி வந்தாச்சு அவ்வளவு கொடி. அப்போ மாடக்கூடல் மதுரை சுவர்ல கொடி அசைகிறது. கொடி அசைது. கோவலனும் கண்ணகியும் கொடியை பார்க்கறாங்க. அந்த கொடி அசைவது எப்படி இருக்கு தெரியுமா? போர் உழந்து எடுத்த ஆரியில் நெடுங்கொடி வாரல் என்பன போல். இங்க வராதீங்க. கொடி அசைகிறது இங்க வராதீர்கள். போர் உழந்து எடுத்த ஆரியில் நெடுங்கொடி இங்கே வராதீர்கள். ஆபத்து உங்களை சூழப் போகிறது. மரணம் உங்களை தழுவப் போகிறது. விலை மதிக்க முடியாத துன்பத்தை நீங்கள் அனுபவித்து தீர வேண்டிய கடமை உங்கள் தோளில் திணிக்கப்பட இருக்கிறது. வராதீர்கள் வராதீர்கள். கொடி அசைகிறதா வராதீர்கள் வராதீர்கள் என்று கொடி அசைவது மாதிரி அப்படி கொடி அசைகிறதா. இந்த கொடிகாட்டும் குறிப்புகள் எல்லாரும் பேசுறான். விஸ்வாமித்திரர் ராமன் லக்குவனோடு ராமன் மிதிலைக்கு வருகிறான். மிதிலை மாநகரத்திற்கு ராமன் விஸ்வாமித்திரனோடு லக்குமணனோடு வருகிற பொழுது அங்கேயும் கொடி அசைகிறது. அங்கே திருமகள் சீதையாக பிறந்திருக்கிறாள். இந்த திருமகள் சீதையை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி உள்ளவன் ராமன் தான். வா வா வந்து கல்யாணம் செய்து கொள் என்று அந்த கொடி கூப்பிடுதான் வான்னு. மையர் மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செருமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்சங்கன் ஐயனை வா ஒல்லை வா என்று அழைப்பது போன்றம்மா. வா மிதிலைக்கு வா சீதையை கல்யாணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லி மிதிலையிலே அசைந்த கொடி சீதையை கல்யாணம் செய்து கொள்ள வா வா என்று ராமனை அழைப்பது மாதிரி இருந்துதான். துவாரகையில கொடி பிறக்குது. துவாரகாபுரியில துவாரகாபுரிக்கு போகிறான் துரியோகனன் போறான். எதுக்கு? மகாபாரத யுத்தம் குருஷேத்திர யுத்தத்திற்கு தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. யுத்தத்திலே கண்ணன் என்கிற கடவுள் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்று கூட்டணி பேசுவதற்காக போகிறான். யாரு? துரியோகனன். அப்பந்தான் சொல்லுகிறார்கள் துவாரகாபுரி மதில்ல கொடி அசைது. எப்படி அசைதுன்னா நீ எப்படித்தான் கண்ணனை போய் என்னத்தான் கெஞ்சி கேட்டு பார்த்தாலும் எங்கள் எழிலுடை கண்ணன் என்பவன் எப்பொழுதும் அவன் பாண்டவர் பக்கம்தான் இருப்பான் என்று கொடி அசைதான். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை வண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான். மீண்டும் போ மீண்டு போகின்றெழுந்த வியன்மதிர் குடுமிதோறும் காண்டகு பாதாகை ஆட கைகளால் தடுப்பை போன்ற ஆயிரம் தான் இருந்தாலும் கண்ணன் பாண்டவர் பக்கம்தான் இருப்பான். உன் பக்கம் துணையா இருக்க மாட்டான். போயிரு துவாரகாபுரியில நீ போய் கண்ணனை சந்திக்கிறது வேஸ்ட்னு கொடி அசைதான். இங்க மட்டும்தான் கொடி அசைதா? சீரா புராணத்திலையும் கொடி அசைது. உருது படைகள் இஸ்லாமிய போருக்கு செல்லுகின்றன. பார்க்கிறார் நம்முடைய உமறுப்புலவர். இதுதான் இலக்கிய மரபு.
ஒன்றை தொட்டுட்டா அடுத்து வருகிறவன் அதை தொட்டு எழுதணும். அப்பந்தான் இலக்கியம் செழுமை பெறும். உமர் புலவர் தமிழை மையமாக வைத்து தான் காப்பியம் படைக்கிறான். அவன் சொல்லுகிறான், அங்கே உருது படைகள் இஸ்லாமிய போருக்கு சொல்லுகிறது, அல்லும் கல்லும் ஒத்த மன குபிர் அவர் படையில் விசிறிகள் அசைகின்றன, செல்லும் செல்லும் என்று ஏவின விசிறியின் திரள்கள், கொல்லும் கொல்லும் என்று உரைத்தன பல்லியம் குமரல். பல்லியம்னா இசைக்கருவி, அது சொல்லுதான் கொல்லுங்கள் எதிரிகளை கொல்லுங்கள், கொல்லும் கொல்லும் என்று உரைத்தன பல்லியம் குமரல், வெல்லும் வெல்லும் என்று ஆடின நெடுங்கொடிகள். இந்த இஸ்லாமிய படைகள் வெல்லும் வெல்லும் என்று அதுவும் ஆடுதான். எல்லாரும் பாடிட்டா நம்முடைய பாரதிதாசன் பாடாமலா இருப்பான்? பாரதிதாசன பேசாம இருக்கலாமா? பாரதிதாசனும் பாடுகிறான், கதிர் நாட்டின் நெடுங்கோட்டை மதில் மீது கொடி அசைகிறது. அது எப்படின்னா, பகையே வா பகையே வா, உன்னை ஒருகை பார்க்கிறேன் பகையே வா. கதிர் நாட்டை எதிரிகள் கைப்பற்றிக் கொள்ளப் போகிறார்கள், ஆபத்து சூழப் போகிறது, பகையை எதிர்கொள்வதற்கு தயாராகுங்கள், பகையே வா பகையே வா என்று சொல்லி கதிர் நாட்டிலே பறந்து கொண்டிருக்கிற கொடிகள் பறைசாற்றுகின்றன என்று பாவேந்தன் காட்டுகிறான். கதிர் நாட்டின் நெடுங்கோட்டை மதிலின் மீது கைகாட்டி வா பகையே என்று அழைக்க புதுமை போல் கொடி பறக்க கண்டார் அன்னோர். அதோ பாரீர் என உரைத்தார் படைத்தலைவர், ஆம் என்று குதித்தார்கள் மறவரெல்லாம், அதிரும் நடையார் புழுதி மண்ணில் ஏற ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு பாடி சென்றார், பகையே வா என்று இந்த கொடி பறக்குது. அங்க வராதீங்க, வாரல் இரல் என்பன போல் என்று கொடிகள் அசைகின்றன. என்ன செய்ய முடியும்? கொடி அசைந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே நேரப்போகிற துன்பத்தை யார் தடுக்க முடியும்? கொடிகள் அசைந்து அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ளவில்லை கோவலனும் கண்ணகி. கொடிகளுக்கு குறிப்புண்டு, கொடிகளுக்கு குறிக்கோள் உண்டு, கொடிகளுக்கு பிற அர்த்தம் உண்டு. கொடிகள் காட்டுகிற வண்ணத்திலே அதில் ஒரு கொள்கை இருக்கும். அதை தெரியாமத்தான் பல பேர் இப்போ ஏற்றிட்டு இருக்கான். கொடியேற்றுவது என்பது என்னமோ ஒரு வசூல் பண்ணதுக்காகத்தான் பல பேர் ஏற்றிட்டு இருக்கானே தவிர, கொடிகாட்டும் குறிப்புகளை இந்த நாட்டில் யாரும் சொல்றதில்லை. கொடிகளுக்கு குறிப்புண்டு, கொடிகளுக்கு அர்த்தம் உண்டு. இது கொடியவர்கள் பலருக்கு புரிவதில்லை. கொடியவர்களே இப்பொழுது கொடிகளை ஏற்றுகிறார்கள். ஆனால் அந்த கொடிகாட்டும் குறிப்புகளை கோவலனும் கண்ணகியும் புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மதுரைக்குள்ளே போய்விட்டார்கள். புரஞ்சேரி என்கிற இடத்திலே போய் தவமா முனிவர்கள் மட்டுமே தங்குவதற்கு தகுதியுள்ள அந்த இடத்தில் கவுந்தி அடிகளும் கண்ணகியும் கோவலனும் புரஞ்சேரியிலே போய் மதுரைக்கு ஒதுக்குப்புறத்தில் எக்ஸ்டென்ஷன் விரிவாக்க பகுதி தவமாமுனிவர்கள் மட்டும் தங்குகிற புரஞ்சேரியில் போய் கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணகியும் தங்குகிறார்கள்.